Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஜகாத் ஏற்படுத்திய பொருளாதார புரட்சி என்ற தொடர் நிகழ்ச்சியில் 15வது நாளில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். ஏற்கனவே வந்திருக்கிற அந்த கேள்விகளுக்கு விடையை பார்த்துவிட்டு நம்ம வழக்கமான தலைப்புக்கு செல்லலாம். ஆனால் இந்த கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு கூடுதல் விளக்கம் தான் கிடைக்கும். நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம், ஒருத்தங்களுக்கு புரியாமல் ஒரு விளக்கம் கேட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு அதில் ஓ இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற கூடுதல் தெளிவு தான் கிடைக்கும். அதனால் வந்து இந்த கேள்விகள் வந்து ரிப்பீட் நினைக்க வேணாம், அதில் நமக்கு அதிகப்படியான விளக்கம் தான் கிடைக்கிறது. கீழே சவுண்டு கம்மியாக இருக்காமா? கணவன் ஜக்காத் கொடுத்த பணத்தில் இருந்து மனைவிக்கு மாதா மாதம் வீட்டு செலவினத்திற்காக பணம் கொடுக்கிறார், அந்த பணத்திற்கு மனைவி ஜக்காத் கொடுக்க வேண்டுமா, அல்லது அவர்கள் அதில் சேமித்த பணத்திற்கு மட்டும் ஜக்காத் கொடுத்தால் போதுமான்னு கேட்குறாங்க. இப்போ கணவன் என்ன செய்வார்னா, குடும்பத்துடைய செலவுக்கு அவரே செய்கிற அவங்களே செய்கிற மாதிரி கணவர்களும் இருக்கிறார்கள். எல்லா செலவுகளையும் அவங்கள கணவரை தானே செய்வார்கள். சில வீடுகள் என்ன செய்வாங்கன்னா, மனைவிட்ட கொடுத்து இந்த ஒரு மாதம் செலவுக்கு வைத்துக்குள் என்று கொடுத்து மனைவியை செலவு செய்ய சொல்வார்கள். மனைவிக்கு செலவு செய்வதற்கு கொடுத்த காரணத்தினால் அந்த மனைவி அன்பளிப்பு பெற்றார் என்று எடுத்துக்கொண்டு அதுக்கு அவங்க ஜக்காத்து கொடுக்கணுமா, அல்லது அந்த செலவு போக எதை சேமிக்கிறாங்களோ அது கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. பொதுவாக நிர்வாகம் செய்வதற்கு ஒருத்தர் ஒரு தொகையை கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் உரிமையாளர் ஆக மாட்டார். இது மனைவிட்ட கொடுக்கறது அவங்களுக்கு உடமைன்ற அவர் கொடுக்கல. அவர் நான் செய்கிறதுக்கு பதிலாக நீ செய், ஒரு மேனேஜர்கிட்ட கொடுக்குற மாதிரி தான். ஒரு மேனேஜர்கிட்ட நம்ம என்ன செய்கிறோம், 100,000 ரூபா கொடுத்து நீ செலவு பண்ணுங்கிறோம், அந்த மேனேஜர் ஜக்காத்து கொடுக்கணுமா? மேனேஜருக்கு நம்ம சொந்தமாக கொடுக்கலையே, நம்ம சொல்கிற காரியத்தை செலவு பண்ணுப்பா, பிற கணக்கு தான் கேட்க போகிறோம். நமக்காக அவர் செய்கிறார், அவர் வந்து உடமையை ஆக்கி அவர் செய்கிறது இல்லை. அப்போ ஒரு மேனேஜர்கிட்ட கொடுத்தால் எந்த நிலைமை, அவர் ஜக்காத்து கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டால் அவர் செய்கிற செலவு வந்து உங்கள் சார்பாக செய்கிறார், நீங்கள் செய்கிறதுக்கு பதிலாக செய்கிறார். இப்போ மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் மனைவிட்ட அந்த கொடுத்துரும் நமக்கு சுமையாக இருக்கும் என்று கொடுக்குறீங்க. அப்போ மனைவிக்கு நீங்கள் செலவு கொடுத்தீங்க என்று சொன்னால் அவர்களுக்கு உடமையாக கொடுத்திருந்தல் கொடுத்தா தான் அன்பளிப்பில் வரும். உடமையாக கொடுக்காமல் நிர்வாகம் பண்ணுறது கொடுத்தோம் என்று சொன்னால் அது அன்பளிப்பில் சேராது. அதே நேரத்தில் அந்த ஒரு 50,000 ரூபா மனைவி கையில் கொடுக்குறாரு, இவங்க அந்த செலவு போக மிச்சப்படுத்தி ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபா மாதம் எடுத்து வைக்கிறாங்கன்னு வைங்க, அது அவங்களுடைய வருவாய். அந்த 5,000 ரூபா 10,000 ரூபா மிச்சப்படுத்துகிறாங்கன்னா அது அவங்களுக்கு அவங்க கணக்கில் சேர்ந்துருதில்ல, அவங்களுடைய இருப்பில் அது ஆடாயிக்கிறது. அப்போ அப்படி மிச்சப்படுத்துகிற தொகைக்கு ஒரு 50 ரூபா கொடுக்குறாரா, ஒரு 5,000 ரூபா மிச்சம் இருக்குதா, அந்த 5,000 ரூபாய்க்கு உரிய ஜக்காத்தை என்ன செஞ்சிட வேண்டியது, கொடுத்துட வேண்டியது. சின்ன தொகை தான் வரும், அது கொடுத்துட வேண்டியது தான், அது கொடுக்கத்தான் வேணும். ஏன்னாட்டால் அது அவங்களுக்கு உரியது ஆகிடுது. கணவர் வந்து அப்படி விட்டு கொடுத்துருந்தா தான் மிச்சம் பிடிக்கிறது, அவரே மனப்பூர்வமாக விட்டு கொடுக்குறாரு. மிச்சம் பிடிக்கிறாங்கன்னா களை வாங்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, நீ செலவு பண்ணிக்க மிச்சத்தை நீ எடுத்துக்கன்றது அர்த்தம். ஒரு 50,000 ரூபா மனைவிக்கையில் கொடுத்தேன், மாதம் மாதம் 50 ரூபா தருவேன், நீ அதுக்குள்ளே எல்லா செலவையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார்கள்னா என்ன அர்த்தம், மீதி உள்ளது மனைவி எடுத்துக்கிடுவாங்க. அது கணவன் மனைவிக்கு உள்ள புரிந்துணர்வுல அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் அது. அதனால் அதில் எது மிச்சமாகிறதோ அது வந்து மனைவிக்கு சொந்தமானதாக ஆகுது. இப்போ குடும்பத்துக்கு சொந்தம் அவருக்கு சொந்தமானதாகாது, அவர்கிட்ட திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அவர்கிட்ட திருப்பி கொடுத்தாங்கன்னா ஜக்காத்து இல்லை, மாதம் மாதம் ஒரு 10 ரூபா மிச்சமாகுது, இந்தாங்க வச்சுக்கிறங்கன்னா அந்த 10,000 ரூபா ஜக்காத்து அவர்கிட்ட உள்ள காசு அவர்கிட்ட இருக்குது. இப்போ இவங்க தனதாக்கி கொண்டார்கள்னு சொன்னால் நமக்குன்னு ஒரு வருமானம் வந்துச்சுன்னா ஜக்காத்து கொடுக்க தான் வேணும், அந்த சேமிப்பு கொடுக்கணும். இது ஒரு விஷயம், இதெல்லாம் கூடுதல் தெளிவு தானே, அதாவது விஷயத்தை வந்து விளங்கி கூடுதலாக கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த சகோதரி கொரோனாவில் இறந்து விட்டார், அவருக்கு 4 வயசு குழந்தை உள்ளது, தந்தை வந்து மெண்டல் ஆகிட்டார், அந்த குழந்தை இறந்தவுடனே மனநோயால் ஆகிட்டாராம் அந்த குழந்தையுடைய தந்தை. அப்போ நான் வந்து செலவழிக்கிற செலவை ஜக்காத்திலிருந்து அந்த குழந்தைக்கு செலவழிக்கலாமா? அந்த குழந்தையை அவர் பராமரிக்கிறார், குழந்தைய பராமரிக்கிறதுனா உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், மற்ற தேவைகள் மருத்துவம் செய்யணும், அந்த மாதிரியான செலவுகள்லாம் நான் செய்கிறேன் அந்த குழந்தைக்காக வேண்டி. அது ஜக்காத்து சும்மா விரும்பியும் சொந்தம்னு செய்யலாம், ஜக்காத்தில் செய்யலாமான்னு அவர் கேட்குறார். ஜக்காத்தில் எந்த யாருக்கு வேணாலும் செய்யலாம், உறவினருங்கிற விஷயமே இல்லை. இவர் வந்து அனாதைங்கிறதுல வந்துடுறார், திக்கற்ற வந்த குழந்தை வந்து எப்போ தாய் தகப்பனு மண்டலாயிட்டாங்கிறீங்களோ தாயும் இல்லையோ, அப்போ ஆதரவற்றவருங்கிற ஒரு நிலையில் வந்துடுறாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து நம்ம சொந்தக்கார குழந்தையாக இருந்தால் கூட ஆதரவற்ற குழந்தைங்கிற அடிப்படையில் அந்த 8 கேட்டகிரியில் இருக்கணும்.
இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம், தாராளமாக சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு நகை நட்டு வாங்கி வைக்கிறாங்க, நீ வைக்கலாம். அந்த குழந்தை கொஞ்சம் பெரிய ஆளாக போணுச்சுன்னா அது கல்யாணத்துக்கு தேவைப்படும்னு சொல்லி வாங்கி வைத்தால் கூட அந்த குழந்தைக்கிட்டே வாங்கிட்டீங்கன்னா அப்போ அந்த ஒரு சக்காத்தோடு முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு சொந்தமாக ஆக்கி மரம் அந்த குழந்தைக்கு மாற்றினீங்கன்னா என்னவாயிருந்தா நீங்கள் அன்பளிப்பு கொடுத்தீங்கன்னு வந்துடும். அதை நீங்கள் வித்தியாசப்படுத்தி விளங்கி கொள்ள வேண்டியது. அடுத்து வந்து கடன் வாங்கியவருடைய கடன் நிறைய இருந்துச்சுன்னா அதை கழிச்சுட்டாரான், ஜக்காத்தில் கழிச்சு விட்டாரான். நீங்கள் ஆடியோ போட்டிருந்தார், அதை கிரகிச்சு நானே எழுதிக்கிட்டு தான். அதில் ஆடியோ என்ன வருதுன்னு கேட்டால், நான் பெரிய அளவு நிறைய பேர் கடன் கொடுத்துருந்தேன் பல லட்சம் ரூபாய்க்கு, அந்த கடனை வந்து ஜக்காத்தில் நான் கழிச்சு விட்டேன், அது சரிதானா? கழிச்சு விட்டுட்டு கொஞ்சோன்னு கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த கொஞ்சத்துக்கு மட்டும் கொடுத்தா போதுமா, நான் கழித்தது சரி இல்லையான்னு கேட்குறாரு. இது நம்ம முன்னாடியே விளக்கிட்டோம். கடனுக்கு வந்து எந்த கடனையும் நீ தள்ளுபடி செய்யலாம். முன்னாடி கடன் கொடுத்திருந்தாலும் அந்த கடனை நீங்கள் கொடுத்த ஜக்காத்திலிருந்து தள்ளுபடி செய்கிறதுக்கு மார்க்கத்தில் குர்ஆன் தெளிவாக அனுமதிக்கிறது. அந்த சத்தக்கும் ஹைருலக்கும், நீங்கள் அதை ஜக்காத்தாக ஆக்கி விடுவது உங்களுக்கு சிறந்தது, அவகாசம் கொடுப்பது உங்களுக்கு நல்லது, அவகாசம் கொடுங்க. அவகாசம் கொடுக்கறதை விட மேலானது என்னன்னு கேட்டால், அந்த கடனை ஜக்காத்தாக்கி விட்ருங்க நல்லாவே சொல்லிட்டான். இப்போ குர்ஆனில் தெளிவாக அனுமதி இருக்கும்போது அந்த கடன்களை ஜக்காத்தாக நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னு சொன்னால் மரம் அது கொடுக்க வேண்டியதில்ல, அது போக எவ்வளோ கொடுக்கணுமோ அது கொடுத்துட வேண்டியதுதான். இதுவும் சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான். என்னிடம் 5 பவுன் நகை உள்ளது, இதற்கு எனக்கு ஜக்காத்து கடமை. அது வழங்கிட்டார். 5 பவுன் நகைன்றா தான் அந்த தொகையை தாண்டிருமேன். நிசாபை விட அந்த 720 தான் வெள்ளிக்கு உரிய பணம் வந்து ஒரு 60,000 ரூபான்னு அதோட தாண்டிடும். 5 பவுன் நகை இருக்குது, ஜக்காத்து கடமை, அதுக்கு நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு சம்பளம் தினமும் 800 ரூபாய் தான் வாங்குகிறேன், அதற்கு வீட்டு வாடகை, பிள்ளைகள் படிப்பு செலவுகள் என மிச்சம் இல்லாமல் செலவுகள் ஆகிறது, இப்போது எனக்கு ஜக்காத்து கடமையான்னு கேட்குறாரு. ஏதாவது ஜக்காத்து வந்து இருக்கிறது 5 பவுன் கொடுத்துட்டார். இப்போ அவருக்கு வருமானமும் 800 ரூபா, மாதம் 24,000 ரூபா கணக்கு, டெய்லி 800 ரூபா அவருக்கு வருமானம் வருது. இந்த 800 ரூபாய்க்கு நான் ஜக்காத்து கொடுக்கணுமாட்டேன், 800 ரூபா வருமானம் தானே, அது கொடுக்கத்தான் வேணும். 800 ரூபா கம்மியாக தெரியுதா, அது அது ஜக்காத்து அதை விட கம்மியாக தானே, எவ்வளோ 20 ரூபா கொடுக்க போறியா? 800 ரூபாய்க்கு எவ்வளோ வரேன், 2%? ஒரு டீ குடிக்கிற காசு கூட வராது. 800 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, ஒரு டீ குடிக்கிறது கூட எவ்வளோ டீ எவ்வளோ இப்போ 2 ரூபாயா, 12 ரூபாயா இருக்குது டீ. அப்போ டீ குடிக்கிற காசு இருந்தால் ஒரு டீ குடிக்கிற காசு வருது அவ்வளோதான், 20 ரூபா. அப்போ 800 ரூபா வாங்கும்போது 20 ரூபாய் கொடுத்தா சுத்தமாயிரும். இது உள்ள 780 ரூபா நமக்கு பியூரான பணமாயிரும், அதில் நல்லா பறக்கத்து செய்வோம். அந்த ஜக்காத்து அவங்க ஹக்கை கொடுத்துட்டோம்னு சொன்னால் எடுத்து எடுத்து வச்சு சேர்த்து வச்சு கூட கொடுங்க. அன்றாடம் ஒரு 20 ரூபா ஒரு இலக்கு தர்மமாக செஞ்சுட்டு போனால் கூட என்ன செஞ்சுறேன், உங்களுடைய அந்த பணம் வந்து மிச்சம் வந்து சுத்தமாயிரும். அதனால் அந்த நிசாபுக்கு மேலே இருந்தால் கொடுக்கணும், சட்டம் தான் சட்டம் தான், கொடுக்கத்தான் வேணும். மாமனார் என்ன செய்கிறாருன்னா, வைத்து கொடுத்த தொழிலில் மருமகன் 15,000 சம்பளம் எடுத்துக்கொண்டு தொழிலை பார்த்து வருகிறார். அதாவது தொழிலை சொந்தமாக கொடுக்கலவர், நிர்வாகம் அன்னிக்கேன்னு கொடுத்து சம்பளம் எடுத்துக்கின்றது சொல்லியிருக்கிறார். தொழில் வைத்து கொடுத்தது கடனுக்காக அல்ல, வாழ்வாதாரத்திற்காக. அது கடனை கொடுக்கல, என்னுடைய சொத்து தான் அது, என்னுடைய கடன் தான், நீ நிர்வாகம் பண்ணிக்கன்னு கொடுத்துருக்கிறாராம். வாழ்வாதாரத்துக்காக 20 லட்சம் அளவில் முதலீடு தொகை இருக்கிறது, 20 லட்சம் போட்டு ஒரு கடை வச்சு கொடுக்குறாரு. அந்த முதலீட்டு தொகைக்கு மருமகன் சொந்தக்காரன் இல்லை, அதே அவருக்கு தெரியுது, நம்ம சொந்தம் இல்லைன்னு தெரியுது. அந்த 20 லட்சத்துக்கு மருமகன் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, மற்றும் மாதா மாதம் எடுக்கும் சம்பள தொகைக்கு ஜக்காத்து வருமானு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இதுக்கு சொந்தக்காரர்கள் உங்களுக்கு தெரியுது, அவரும் சொந்தமாக உங்களுக்கு தரல, மருமகன் கஷ்டப்படுறாரு, ஏன் தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு சம்பாரித்து லாபம் எடுத்துக்கிறோங்க அப்படின்னு உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த பொருள் எப்போ வேணாலும் அவருக்குரிய தான் அது, உங்களை எடுத்துகிட்டு வேற ஆளை கூட நிர்வாகி அவர் போடுவார், அல்லது கடையை வேற ஆளுக்கு விற்பார், உங்களுக்கு உரியது இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த முதலீட்டுக்கு வந்து அந்த முதலாளியார் மாமனார் வந்து அவர் ஜக்காத்து கொடுத்துருப்பார், கொடுத்துருந்தாருன்னா சரி, கொடுக்கலன்னா அதுக்குரிய ஜக்காத்து என்ன செய்யணும், அவர் கொடுக்கணும். அதே நேரத்தில் மாதம் மாதம் அவருக்கு எடுத்துக்கிற லாபம் இருக்குல்ல, அது கொடுக்கணுமாண்டா பல தடவை சொன்ன விஷயந்தான். எது உங்களுக்கு வருமானம்னு வந்துருச்சோம், மாதம் மாதம் வந்தாலும் டெய்லி வந்தாலும் உங்களுக்கு நிசாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து 60,000 ரூபா மதிப்புக்குரிய அந்த வெள்ளி அந்த பெருமதிக்குரிய பொருள்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஜக்காத்து கடமை. அப்படி இருந்தால் என்ன செய்யுங்க, மாதம் மாதம் வந்து சப்போ எடுக்கிற 15,000 ரூபா சம்பளம் எடுக்கிறீங்களா, இந்த 15,000 ரூபா சம்பளம் ஜக்காத்து என்ன செய்யணும், கொடுத்து கொடுத்துட்டு தான் வேணும். அந்த முதலீட்டு கிடையாது. என் மகளின் திருமணத்திற்கு நகைகள் வாங்கி வைத்துள்ளேன், இதை என் மகளுக்கு கொடுக்க உள்ளேன்,
இதற்கு மகள் மட்டும் ஜக்காத்து கொடுத்தால் போதுமா அல்லது நானும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? நகையை வாங்கிட்டார், மகளுக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கேங்கிறாரு. இந்த மகளுக்குன்னு வாங்குறத வந்து ரெண்டு வகை நேரத்தையே சொல்லிட்டோம். மகளுக்கு வாங்குறாருந்தா மக பேர் மகளுக்கு கொடுக்குறதுக்குன்னு வாங்கி நீ அமானிதமாக வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஊருக்காக கொடுத்தது போதும். நீங்கள் உங்கள் பேரில் வாங்கி வைத்து கொண்டு நீங்கள் நினைக்கும் போது தான் சொந்தமாக்குவீங்கன்னு சொன்னால் அப்போ அன்பளிப்பாக மகளுக்கு கிடைக்கிறது. அது வாங்கும்போதே மகளுக்குன்னு வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த நீங்கள் அன்பளிப்பு கொடுத்ததுங்கிற விஷயம் வராது. அந்த கொடுத்ததுக்கே ஜக்காத்து கொடுத்தாலே போதும். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, மகளுக்குன்னு சும்மா எடுத்து வச்சுக்கிட்டீங்க, மகளுக்கு உரியது கிடையாது. தேவைப்பட்டால் நாளைக்கு எடுத்துக்கிருவீங்க, தேவைப்பட்டால் அந்த நகை எடுத்து என்ன செய்வீங்க, வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிருவீங்க. கல்யாண நேரத்தில் தேவைப்பட்டால் கொடுப்போம், வசதி இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வாங்குவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, நான் மகளுக்கு தான் வாங்கி தொடவே மாட்டாங்க. இது என்ன காரணத்தினாலும் நான் எடுக்க மாட்டேன், மகளுக்கு உரியதுதான் வாங்குறாங்க. இப்போ மகளுக்கு உரியதுன்னு வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் அந்த ஒரு தடவை கொடுத்தது சாத்தாத்து மகளுக்காக கொடுத்தது தான் அது. மறுபடியும் அவங்களை சொந்தமாக்குறதுன்னு தனியாக இல்லை. கல்யாணம் ஆகும்போது கையில் கொடுக்குறீங்க, கையில் கொடுத்தாலும் அவங்க பொசிஷனை நீங்கள் வச்சுருந்தாலும் அவங்களுடைய தான் அது. கையில் கொடுக்கறது சின்ன பிள்ளை நம்ம கொடுக்க மாட்டோம், ஆனால் அவங்க சொத்து சில சொத்துக்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொந்தமாக இருக்கும், ஆனால் பிள்ளை கையில் கொடுக்க மாட்டோம். எதுக்காக வேண்டி அந்த கெப்பாசிட்டி இல்லைங்கிறதுக்காக வேண்டி. அந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் மகளுக்கு கொடுக்காமல் வைத்திருந்து உரிய நேரம் வரும்போது கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுக்குன்னு வாங்கி வைத்து கொண்டு நேரம் வரும்போது வாய்ப்பு இருந்தால் கொடுப்போம், இல்லாட்டி நம்ம செலவழிச்சிக்கிடுவோம் அப்படின்னு வாங்கினீங்கன்னு சொன்னால் அப்போ மகளுக்கு அப்போ தான் நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்குறீங்க. வாங்கும் போது நீங்கள் மகளுக்கு கொடுக்கலை, அந்த கல்யாணத்தின் போது தான் என்ன செய்கிறீங்க, மகளுக்கு சொந்தமாக்குறீங்கன்னா அப்போ அன்பளிப்பாக கிடைக்கும் போது அந்த மகள் கொடுக்கத்தான் வேணும். அந்த மகள் கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்குரிய ஜக்காத்து நீங்கள் கூட கொடுத்துடலாம். அந்த நகைக்கு ஜக்காத்து கடமை இருக்குது, இருந்தால் அந்த மகள் கொடுப்பாங்க, இல்லை மகளுக்கு அந்த நகையை கொடுக்கறதோட அதுக்குரிய ஜக்காத்தையும் நானே கொடுத்துட்டு வந்தா அப்படின்னு கொடுக்கலாம்ல, ஒரு தகப்பனார் என்ன செய்யலாம், அதுக்குரிய ஜக்காத்தையும் கொடுத்து விட்டு மகளுக்கு கொடுக்கலாம். 10 லட்சம் ரூபாய்க்கு அன்று நான் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய கட்டிடம் இப்போது 1 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியது. அந்த பணத்தில் நான் இப்போது புதிய கட்டிடம் வாங்கியிருக்கிறேன், இதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? அதாவது 1 லட்சத்துக்கு வாங்கினது வந்து 10 லட்சத்துக்கு வாங்கினது 1 கோடி, 10 மடங்கு கூடி போய் நெஞ்சிருக்குது. 100 மடங்கு நெஞ்சிருக்குது, 10 மடங்கு அதிகமாக விற்றுருக்குது. 1 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு, 1 கோடிக்கு விற்றுருச்சு. அந்த காசை வாங்கி இன்னொரு சொத்தை வாங்கிட்டார், இந்த சொத்து இன்கமில் வருமாங்கிறார். புதுசாக ஒரு சொத்து வாங்குறாருல, அது இன்கமில் வருமானு கேட்குறா, இன்கமில் இப்படி வரும், இவற்றை இருந்த 10 லட்ச ரூபாய்க்கு உள்ளதை தான் விற்கிறாரு 1 கோடி, அதுதான் அதனுடைய மதிப்பு. அதை விற்றுட்டு இன்னொன்று வாங்குறாரு, அதை விற்றுட்டு இன்னொன்று கூட வாங்கலாம், 100 கூட வாங்கலாம். 100 வாங்கினாலும் அது எல்லாமே வருமானம் கிடையாத, இதை விற்றுட்டு தானே அதை வாங்குறாரு, ஒன்று போயிட்டு தானே ஒன்று வருது. அப்போ சேஞ்ச் ஆகுறதுலாம் வருமானம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அவருடைய சொத்தில் வந்து அது ஆட் ஆகிறாது. ஆனால் விற்பனை இந்த லாபம் வியாபாரத்துக்கு செஞ்சாங்கன்னு வைங்க, வியாபாரத்துக்காக உள்ளதுக்கும் சொந்தமாக விற்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால், வியாபாரம் என்பது உடனுக்குடனே நடக்கும். வியாபாரம்னா இன்றைக்கி 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு இப்போ நாளைக்கு 10.5 லட்ச ரூபாய்க்கு விற்கிறது, ஓரமாக வாங்குறது, வாங்கி வாங்கி விற்கிறது அவருடைய வேலை, வச்சுக்கிறதுக்காக வாங்க மாட்டார். அப்போ விற்பனை செய்வது என்பதுன்னு கேட்டால் 10 வருஷம் போட்டுலாம் விற்க மாட்டாங்க. விற்கிறேன்னு நினச்சி இன்றைக்கி வாங்குறது, ஒரு வீட்டை வாங்குறது உடனே விற்கிறது, நாளைக்கு இன்னொரு வீட்டை வாங்குறது, மறுபடியும் விற்கிறது, அப்போ அதில் சின்ன லாபம் வச்சுருப்பாங்க. 1 லட்சத்துக்கு வாங்கி 10 கோடிக்கு விற்க முடியாது. இந்த உடனே விற்கிறதுல எவ்வளோ வரும், 10 லட்சத்துக்கு வாங்கினாருனா ஒரு 10,000 ரூபா கூட போகும், 10 லட்சத்துக்கு வாங்கினாருனா ஒரு 15,000 ரூபா கூட போகுமே தவிர, 10 லட்சத்துக்கு வாங்கினதை வந்து 1 கோடிக்கு விற்க முடியும், இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்க முடியுமா? அப்போ வியாபாரம் என்பது உடனுக்குடனே விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு பிறகு தான் வியாபாரம். நம்மளும் விற்கத்தான் செய்கிறோம், 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம தேவைக்கு விற்கிறோம். நம்ம தேவைக்கு விற்கிறதுனால இதில் என்ன லாபம் அப்படிங்கிறது காலம் கடந்ததுனால மதிப்பு ஏறி இருக்குது. அந்த 10 லட்சம் 10 கோடி 10 லட்சம் 1 கோடியாக எது காணிச்சுன்னு சொன்னால், பல வருடங்கள் கடந்த காரணத்தினால ரூபாயுடைய மதிப்பு இறங்கின காரணத்தினால அது ஏறிவிட்டது. அதனால் அந்த 10 லட்சமும் சரிதான், இந்த 1 கோடியும் சரிதான். இந்த 1 கோடிக்கு விற்றுப்பட்டு இன்னொரு பொருள் வாங்கினார், அதுவும் சரிதான். அதனால் இவர் அந்த 10 லட்சத்துக்கு மட்டும் ஜக்காத்து கொடுத்து இருந்தாரையானால், 10 லட்சத்துக்கு ஒரு சொத்து வாங்கினார்ல, அது கொடுத்துருந்தாரையானால் அந்த அதை விற்றுட்டு வர்ற 1 கோடிக்கும் கொடுக்க தேவையில்லை. அந்த 1 கோடிய சொத்தை விற்றுப்பட்டு இன்னொரு சொத்தை வாங்கி போடுறாருன்னு வைங்க, அது புது வரவுன்னு சொல்ல மாட்டேன், யாருமே புது வரவுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணி அதை விற்றுட்டு இதை வாங்கினேன், அதை விற்றுட்டு இதை வாங்கினேன்னு சொல்லுவதை வரவுண்டு யாராவது சொல்லுவாங்களா? ஒன்றை விற்றுட்டு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து லாபம்னு சொல்ல வருவாய்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு வந்து ஜக்காத்து வராது. வியாபாரமாக இருக்கிறதுனா ஜக்காத் லாபம், இது லாபம் வருது அதுக்கு மட்டும் கொடுக்கணும். 10 லட்சம் ரூபா வாங்குறாரு, நாளைக்கு 12க்கு விற்கிறாரு, 2 லட்சம் லாபம், அந்த 2 லட்சத்துக்கு கொடுக்கணும். மறுபடியும் இன்னொரு இடத்த வாங்குறாரு, 11 லட்சம் 10க்கு வாங்கி 11க்கு விற்கிறாரு, 1 லட்சம் லாபம். இதுதான் வியாபாரம்ங்கிறது. வியாபாரமாக இருந்தால் அதில் லாபம் என்னன்னு பார்க்க முடியும்.
காலம் கடந்து விற்கிறதுல லாபமாக பார்க்கல. அப்பப்போ வரும்போது என்ன செய்ய லாபம் தெரியும், நேற்று வாங்கணும் இன்றைக்கி கூடி இருக்குது, இதுதான் லாபம்ங்கிறது. இது வந்து பல ஆண்டுகள் கழித்த பிறகு மதிப்பு ஏறுவது என்பது அது லாபத்தில் உள்ளதுன்னு வராது, அந்த பணவீக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு அது நினைக்கிறணும். இது திருப்பி திருப்பி கேட்ட செலவு தான். மாதா மாதம் வருமானத்திற்கு செலவு போக ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? பல முறை சொல்லியாச்சு. அது சில நாட்களுடைய அந்த உரையை பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த கேள்வி கேட்குறவங்க வந்து ஏதோ ஒன்று ரெண்டு நாளுடைய அந்த உரையை மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக கேட்குறாங்க. அந்த உடையில் தெளிவாக வளைக்கிட்டோம், வருமானத்துக்கு மாதம் மாதம் கொடுக்க தான் வேணும். ஆனால் அது நிஷாப் இருந்தால் அவர்கிட்ட அந்த 60-70,000 ரூபா மதிப்பு இருந்தால் தான் ஏற்கனவே ஜக்காத்து கொடுக்கப்பட்ட நகைக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா ஆதாரம் அனுப்பவும்னு கேட்டிருக்காரு. அதுதான் 3 நாள் உரையில் சொல்லியிருக்கிறோம். 3 நாள் உரையில் நினைஞ்சிருக்கிறோம், அது கொடுத்ததுக்கு ஏன் கொடுக்கணும், கொடுக்க தேவையில்லை. ஏன்னு கேட்டால் கொடுன்னு சொல்லுவதுடைய அர்த்தமே அதுதான், வேறு என்ன ஆதாரம் வேண்டியிருக்கு? ஜக்காத்து குடுன்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தமே ஒரு தடவை வேணுதான் அர்த்தம். உலகத்தில் எந்த மொழியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு குடு இவருக்கு 1000 ரூபா கொடுன்னு அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு தடவை கொடுன்னு அர்த்தம். வருஷம் வருஷம் கொடுன்ற அர்த்தம் அந்த சொல்லுக்கு கிடையாது. அந்த சொல்லுக்கு அர்த்தம் அதுதாங்கிறத நம்ம நினைஞ்சிருக்கிறோம், விரிவாக 3 நாட்களில் விளக்கியிருக்கிறோம். அவர் அதை பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், அதனால் வந்து ஆதாரம் சொல்லியாச்சு. மாதம் மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கிறேன், அது குடும்ப செலவுக்கு சரியாகி விடுகிறது, அந்த வருவாய்க்கு ஜக்காத்து கொடுக்க வேணுமா? செலவுக்கு சரியாக போயிடுதுன்னு கேட்குறாரு. செலவுக்கு சரியாக போகிறதுங்கிறது கணக்கே கிடையாது. நீங்கள் செலவே ஜக்காத்து கொடுத்துட்டு செலவு பண்ணுங்கள். அதை உங்கள் செலவழிக்கிற செலவு வந்து தூய்மைப்படுத்தப்பட்டது, அழுக்குகள் நீக்கப்பட்டது, மக்களுடைய அழுக்குகள்னு சொல்லிட்டாங்கள ரசூலுல்லா. அப்போ அந்த அழுக்குகள் நீக்கப்பட்ட ஒரு முறையில் அந்த ஜக்காத்தை எடுத்து தான் நீங்கள் என்ன செய்யணும், பொருள் எடுத்தால் நீங்கள் செலவழிக்கணும். அதனால் 5 லட்சத்துக்கு ஜக்காத்தை கொடுத்து விட்டு தான் மற்ற வேலையை நீங்கள் ஆரம்பிக்கணும். எவ்வளோ கிடைக்கிறதோ இது நம்ம ரூபா இல்லைன்னு ஆக்கிடணும். 2.5% நம்ம இது கிடையாது. எத்தனை லட்சம் வந்தாலும் சரி, இதில் அல்லாஹ் தந்தது இந்த 2.5 நமக்கு உள்ளது இல்லை, அடுத்தவங்க ஹக்குன்னு சொல்லி அன்னைக்கே நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருங்க. அதுக்கு பிறகு உள்ளதை நம்ம 5 லட்சத்துக்கு போல 4 லட்சம் தான் என்ன செய்வீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தெரியுமில்ல? இப்போ 5 லட்சம் வருது செலவாயிருதுங்கிறீங்க, இப்போ 4 லட்சம் அப்போச்சுன்னு என்ன செய்வீங்க, 4 லட்சத்தை அட்ஜஸ்ட் பண்ண தெரியுமில்ல? 3 லட்சம் அப்போச்சுன்னு என்ன செய்வீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கிடுவீங்கல்ல? மாத்திரம்தான் எல்லாம் மாற்றிக்கலாம். 5 லட்சம் செலவாயுதுன்னா செலவாயிட்டு தான் ஆவணமெல்லாம் வராது. எவ்வளோ வருது அது மாதிரி மாற்றிக்கிறோம். நம்மளே எத்தனை வாழ்க்கையில் மாற்றிருக்கிறோம். அதிக சம்பளம் வரும்போது ஒரு வாழ்க்கை நிலை இருப்போம், சம்பளம் கூடி போச்சுன்னு வைங்க இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை தரத்தை வசதிக்கிடுவோம். இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற விஷயங்கள். அதனால் ஜக்காத்தை கழித்த பிறகும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இருக்கிற அந்த 2.5 கழிச்சது போக உள்ளதில் உங்களுடைய செலவு அமைச்சிக்கிறேன்னு, அப்போ தான் சரி அந்த கடமையை நிறைவேற்றியவர்களாக ஆக முடியும். அடுத்ததாக, விதவையாக இருக்கும் மாமியாருக்கு ஜக்காத்து கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. இதுவும் அந்த சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குற விஷயத்தை விளக்குவோம்ல, விரும்ப விளக்குறோம்னு சொல்லிட்டோம், கொடுக்கலாம். ஆனால் ஆதாரங்களோடு உள்ளது வந்து உறவினர்களுக்கு கொடுக்கலாமாங்கிற அந்த தலைப்பில் பின்னாடி வருது, அதில் விரிவாக விளக்கிடுவோம். ஜக்காத்து பெறுபவருக்கு இது ஜக்காத்து என விளக்கி தான் கொடுக்க வேண்டுமா? ஏனெனில் சுயமரியாதை பேண நினைக்கும் தேவை உள்ளவர்கள் ஜக்காத்து என்ற அடிப்படையில் பெறுவதை தனது மரியாதைக்கு இழுக்காக கருதுகின்றனர். உதவி என கூறி ஜக்காத்து நியத்தில் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஜக்காத்து ஒரு ஆள் கொடுத்தோம்னு சொன்னால் இந்தாங்க ஜக்காத்து அப்படி சொல்லி கொடுக்கணுமா என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பல பேர் வந்து கேட்டாங்க. நேற்று பார்த்துட்டோமா ஜக்காத்துன்னு விலைக்கு சொல்ல தேவையில்லை, ஆ சொல்லியாச்சு, மூட்டையை வச்சுட்டு போகிறது. அது போக இல்லை, எத்தனை பேர் 5 ஒட்டகத்தை ஒரு ஆள் கொடுப்பாங்க, இந்த இது உனக்கு ஜக்காத்து அப்படி சொன்னாங்கன்னு இல்லை. ஒரு ஆள் ஹக்கீம்ங்கிற ஒரு என்ன கேட்பார், திருப்பி கேட்பார், மீண்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது ஜக்காத்துன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சொல்லி கொடுக்கணுங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜக்காத்து நினச்சிட்டு கொடுக்க வேண்டியதான், அது வாங்கிக்கிற வேண்டியதான். ஜக்காத்துன்றவர்கிட்ட சொன்னா தான் ஜக்காத்துன்னு கிடையாது, உங்கள் நீயத்து இருக்கணும். அல்லாவுக்கு உரிய இறைவா நான் ஜக்காத்து கொடுக்குறேன், இறைவனுக்கு உங்களுக்கு என்னவா இருக்குன்னு அது ஜக்காத்து என்ற முடிவு இருக்குன்னு வாங்குறவருக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், ஜக்காத்துன்னா ஒரு இதுக்கு சுயமரியாதைக்கு இழுக்குன்னு நினைக்கிறாங்களே அதே தப்பு, அது வந்து ரொம்ப கேவலமானதுன்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்கள் ஜக்காத்தை வேணால் கடனாக தங்குங்கிறாங்க. கடன் தான் பாவம், கடன் வாங்குறது தான் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் கடன் வாங்காத, கடன் வாங்கினா கஷ்டப்படுவேன் பொய் சொல்லுவேன், அந்த கடனை விட்டு ரசூலில் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க, ஷஹீதாக போனால் கூட மன்னிப்பு இருக்காது, எனத்துக்கு நீ கடனாக கேட்குறீங்க? ஜக்காத்தை உங்கள் காசு, ஜக்காத்துன்னு உங்கள் காசுன்னு விளங்கிக்கிறேங்க. ஜக்காத்துன்னு என்னது, அவர் காசு கிடையாது, உங்களுடைய காசை அவர் உங்களுக்கு தர்றாருன்னு வச்சுக்கிறேங்க. அதனால் ஹக்குன்னு சொல்கிறான்ல, அதனால் இந்த ஜக்காத்துங்கிறது கேவலமே கிடையாது. நம்ம அந்த ஜக்காத்துன்னா அந்த பிச்சைன்னு பழக்கிட்டோம்ல, ஜக்காத்துன்னா தெருவில் வர்றவங்களுக்கு 4-8 போடுறது ஜக்காத்துன்னு பழகிட்டோம், அந்த மீனிங்லேயே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். மார்க்கத்தின்படி அதெல்லாம் கிடையாது. சரி, சகாபாக்கள்லாம் வாங்க, அவங்களாம் யார், தன்மானம் இல்லாத ஆட்களா?
ஒவ்வொரு சகாமியும் ரசூலாட்ட வந்து கேட்டாங்களே இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு வாங்கினாங்கல்ல, அவங்களாம் யார்? ரோஷம் உள்ளவங்க, தியாகம் பண்ணவங்க தானே. இதில் என்ன கேவலம் இருக்குன்னா, ஜக்காத்துன்னு சொல்லினா கொடுங்க, ஜக்காத்து கொடுங்கன்னு கேளுங்க. கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் கடனாக தாங்கன்னு கேட்குறதை விட ஜக்காத்தாக இருந்தால் கொடுங்கன்னு கேளுங்க. அது கௌரவமானது, அல்லாட்டையும் குற்றம் கிடையாது. இந்த கடன் கடன் வாங்கிட்டு தான் கொடுக்க முடியாமல் போய் போய் சொல்லிக்கிட்டு ஏழாவது நிலைக்கு நீ வந்துட்ட. கடனை வாங்கினாலும் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. இப்போ கடன் வாங்கினா கொடுப்பேன்னு எப்படி எனக்கு கேரண்டி கொடுக்க முடியும் தெரியாது. அப்போ நீ என்ன ஜக்காத்தை வாங்கிட்டு எந்த பஞ்சாயத்து கிடையாது, யாருக்கும் சொல்ல உங்கள் ஹக்கு அது. இதுக்கு கேவலமாக நினைக்கிறாங்க, இழிவாக நினைக்கிறாங்கன்னா அதை மாத்திரம் முதல்ல. அது ஒரு காரணம், நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறது காரணம் என்னென்னு கேட்டால், ஜக்காத்து நம்ம கொடுக்க நினைச்சாலும் இந்த வாங்க மாட்டார், ஜக்காத்து வாங்க மாட்டோம் அப்படின்னு நினைத்துக்கிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து நீங்களாக போட்டுக்கிற ஒரு திரையினால என்ன செய்கிறீங்க, தேவையில்லாமல் கஷ்டப்படுறீங்க. ஜக்காத்து எங்கள் ஹக்குப்பா, கொடுப்பேன் நான் கஷ்டப்படுறேன் கொடு, நானும் கொடுப்பேன் ஜக்காத்து, வாங்கவும் செய்வேன், நான் எனக்கில் உள்ள அளவுக்கு நானும் கொடுப்பேன். அது ஜக்காத்து பரவாயில்ல, கொடுத்தவரை வாங்கலாம், வாங்குறவரை கொடுக்கலாம்னு இருக்குது. அதுவும் பின்னாடி நுழைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ என்னத்துக்கு இதில் வைக்கப்பட வேண்டியிருக்கு? ஜக்காத்துன்னு தாராளமாக என்ன செய்யலாம், கேவலமாக நினைக்காதீங்க. ஜக்காத்து நல்லா ஒரு அவன் யாசகம் கேட்கக்கூடாது. யாசகம் கேட்கறது வேற, ஜக்காத்துன்னா என்ன, நான் ஒரு கடனாளியாக இருக்கிறேன், என்னுடைய அடிப்படை தேவைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உதவி. யாசகம்னா டெய்லி எனக்கு சோத்துக்கு டெய்லி போய் கையெந்துறது இருக்குல்ல, அந்த பிச்சை வாங்குறது, அந்த மாதிரி விஷயந்தான் கூடாது. இந்த விஷயத்தான் சகாபாக்கள் வந்து கேட்டாங்களே, நிறைய பேர் வந்து கேட்க தானே செஞ்சாங்க, ரசூல்லாட்ட கேட்க கொடுக்க தான் செஞ்சுருக்கிறாங்க. அதனால ஜக்காத்தை வந்து இழிவாக, கடனை விட ஜக்காத் பெட்டர். கடன் சொல்கிறதுனா என்னது, இந்த கடனாக இருந்தால் அது பாவமாக கூட போயிடும்ல, கடன் வாங்கி மூத்தா போயிட்டோம்னா கொடுக்க முடியாமல் போயிடும். கொடுக்க முடியாட்டு அந்த அதுக்கு மறுமையில் நம்ம அமல்களை பிடிங்க எல்லாம் அங்கே கொடுத்துருவான். ஜக்காத்துன்னு வாங்கிட்டு பேசாமல் போயிட்டோம்னா அவங்க கேள்வி வராது, அதற்கு கவர்ச்சிக்கணும். நான் வாடகை வீட்டில் வசித்து வருகிறேன், மாத சம்பளம் 20,000 ரூபாய். எனது வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, பைக்கு போன்ற பொருட்கள் வைத்துள்ளேன். இவை வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சேர்ந்து நிசாபை அடைந்தால் இவற்றிற்கும் ஜக்காத்து கொடுத்து விட்டு தான் மாத வருமானத்திற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது சொந்த வீடு இல்லை, ஆனால் வாடகை வீட்டில் இருந்தாலும் இவர் வைத்திருக்கிற ஜாமான் வந்து நிசாபுக்கு வரும். இதெல்லாம் நிசா தாராளமாக வரும்ல, டிவி, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, பைக்கே வச்சுருக்காரு. அப்போ ஒரு பைக்கே ஒரு அந்த ஜக்காத்து நிசாபுக்கு வந்துடும். அப்போ இவ்வளோ ஜாமான் இருக்கிறதுனால ஜக்காத்து நிசாப் வந்துருச்சு. அப்போ ஜக்காத்து நிசாப் வந்துருச்சுன்னு சொன்னால் நான் 20,000 ரூபா சம்பளத்துக்கு கொடுக்கணுமாண்ணா, சம்பளத்தும் கொடுக்கணும், அந்த நிசாபுக்கும் கொடுக்கணும். அதோட நிசாபை கழிச்சு, நிசாபு வரலாம், கழிவு கிடையாது. உங்கள்கிட்ட வந்து 100,000 இருந்துச்சுன்னு சொன்னால் 60 கழிச்சுட்டு 40 கொடுக்க முடியாது நீங்கள் ஜக்காத்து, அந்த 60 கொடுக்கணும். நிசாபு சொல்வது எதுக்குன்னு கேட்டால், இந்த அளவு வரும்போது உனக்கு கடமையாகும். உனக்கு அந்த 60,000 ரூபா உனக்கு வரும் உத்தேசமாக, 60,000 ரூபா வரும்போது தான் உனக்கு ஜக்காத் கடமையாகும்னு சொல்கிறோமே தவிர, அந்த 60,000 ஜக்காத் உண்டு. அந்த 60 கழிச்சுட்டு நமக்கு 40 வரும்ல, 100,000, அந்த 40 ஜக்காத்துன்னு வழங்கக்கூடாது. 60 ஜக்காத்து ஒன்ஸ் ஒரு தடவை, இது மாதம் மாதம் கொடுப்பிய, ஒரு தடவை அந்த 60 கொடுத்துருவீங்க. 60 எவ்வளோ வருதோ நீங்களே, நீங்கள் அதை பழைய பொருள் நீங்கள் ஒரு மதிப்பு போடுங்க, இவ்வளோ வரும்ண்டு. நிசாபு வந்துச்சுன்னா அதுக்கு ஜக்காத்தை ஒரு தடவை கொடுத்துட வேண்டியது. அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் மாதம் 20 வருது இல்லையா, அந்த மாதம் மாதம் வரக்கூடிய 20 மாதத்துக்குள்ள ஜக்காத்தை கொடுத்துட வேண்டியது. அடுத்து, என்னிடம் தூய்மையாக்கப்பட்ட காசில் இருந்தால் ஜக்காத்து கொடுத்த காசில் இருந்துங்கிறார். நான் ஒரு கலைப்பொருளை 2,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு கலை பொருள் விற்பாங்கள்ல, அதை வந்து ஒரு 2,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். அது வாங்கிய காலம் 15 இருக்கும். இப்பொழுது அந்த பொருளின் மதிப்பு 100,000 மாறிவிட்டது. கலைப்பொருளை மதிப்பிடக்கூடியவர்கள் இதை சொல்கிறார்களாம், இது 100,000 போகும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த கலைப்பொருளை நான் 100,000 விற்றுவிட்டால் இப்பொழுது அந்த 100,000 ஜக்காத்தை நான் கொடுக்க வேண்டுமா, அல்லது வாங்கினார்ல வாங்கின எவ்வளோ வாங்கினுங்கிறாரு, 2,000 ரூபாய்க்கு கொடுக்குமா, 2,000 ரூபாய்க்கு வாங்கினது இன்றைக்கி 100,000 போச்சு. கலைப்பொருள், கலைப்பொருள்களுக்கு வந்து டிமாண்டை பொறுத்தான் என்ன செய்யும், சில பொருள் ஏலம் விடுவாங்க, ஒரு நேரத்தில் 100,000 அந்த ஏலம் போகும், அடுத்த வருஷம் பார்த்தா அது 2 கோடிக்கு போகும். இந்த கலைப்பொருள்கள் வந்து அதுக்குரிய டிமாண்டை பொறுத்து என்ன செய்யும், அது விலை வாங்குறவங்களை பொறுத்து பணம் உள்ளவங்க போட்டி போட்டாங்கன்னா என்ன செய்யும், விலை ஏறிக்கிறோம். இப்போ 2,000 ரூபாய்க்கு வாங்கினது 100,000 அப்படின்னு சொல்லி நான் மதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் 100,000 கொடுப்பதா 2,000 கொடுப்பதான்னு கேட்குறாரு. நீங்கள் 2,000 வாங்கினதை அடுத்த நாளைக்கு 2,050 விற்றீங்கன்னா அப்போ அது விற்றுறீங்க, 50 லாபம் சம்பாரிச்சிங்கன்னு வந்துடும். இது 2,000 வாங்கினது வந்து 15 பிறகு அது 100,000 மதிப்புன்னு சொன்னால் அது அதனுடைய மதிப்பு அதுதான், அது வளர்ச்சின்னு வராது. அந்த கலைப்பொருள் அன்னைக்குள்ளே 2,000 சேர்தான்
இன்றைக்கி உள்ள 100,000 சரி தான். அதனால் நீங்கள் 100,000 விற்றாலும் அந்த 2,000 நீ கொடுத்து இருந்தா கொடுத்தேன்னு தான் சொல்கிறார். ஜக்காத்து கொடுக்கப்பட்ட காசிலிருந்து தான் அதை வாங்கினேங்கிறார். அப்படி வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ வரக்கூடிய அந்த 100,000 வருவாய் கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது தான். ஒரு பொருள் வந்து இன்னொன்றாக மாறுகிறது, ஒரு பொருள் இன்னொன்றாக மாறுவதெல்லாம் வருவாயின்னு எடுத்துக்கிற மாட்டோம். தங்கத்தை கொடுத்துட்டு வீட்டை வாங்குறோம்னு சொன்னால் தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுத்துட்டால் அந்த வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது, அதுதான் இதுதான் அதுன்னு வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கலைப்பொருளை வாங்கிவிட்டு உடனடியாக விற்பனைக்கு லாபத்துக்கு விற்கிறீங்கல்ல, அப்போ தான் உங்களுக்கு லாபம் தெரியும். அதில் 2,000 வாங்குறீங்க, 2,500 ஒரு வாரத்தில் விற்கிறீங்க, உங்கள்கிட்ட கேட்டால் 500 லாபம்னு சொல்லுவீங்க. ஏன்னா வாங்கினது 2,000, 2,500 விற்கிறீங்க. அந்த 500 நீ ஜக்காத்து கொடுங்க, அன்னைக்கு விற்றுருந்தீங்கன்னா 2,500 கொடுத்தீங்கன்னா, இது பல காலங்கள் கழியும் போது அதுக்கு மதிப்பு ஏறும்னு சொன்னால் அது பணவீக்கத்தால் ஏற்படுவது. நம்ம பொருளாதார கணக்கு பணவீக்கத்தினால பணத்தினை மதிப்பு இறங்கிட்டு போகுது. அதனால் அது ஏற்பட்டதுனால உங்களுக்கு வந்து அந்த 2,00,000 சேர தான், 2,000 சேர தான், இந்த 100,000 சேர தான் கொடுக்க தேவையில்லை. மர வர்றதுக்கு அது வருவாய் கிடையாது. வரவு ஏதும் இல்லாத பெற்றோர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? நம்ம அது முதல் பின்னாடி வரும்னு சொல்லிட்டோம். அவர்களில் ஒருவர் அல்லது இருவரோ நிசாப் அளவை விட அதிக பணமோ சொத்தோ வைத்திருந்தால் கொடுக்கலாமா? பெற்றோர்கள்ட்ட நிசாபுக்கு மேலே வசதியாகவே இருக்கிறாங்க, வசதியாக இருந்தாலும் கொடுக்கலாமான்னு கேட்குறேன். இது எல்லாத்துக்கும் இந்த அந்த இதில் விளைக்கிறோம். உறவினருக்கு கொடுக்கலாமா என்பதில் வந்துடும். கணவன் இதுவும் சொல்லப்பட்டதான், கணவன் ஜக்காத்து கொடுக்க பணத்தை மனைவிக்கு வீட்டு தேவைக்கு கொடுக்கும் பணத்தில் மனைவி தனியாக சேமித்து அல்லது முதலீடு செய்து வந்தால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமானால் கொடுக்கணும் சொல்லிட்டோம். முதல் கேள்விக்கு சொல்லிட்டோம். படிப்பு செலவுக்காக ஒரு அமைப்பில் ஜக்காத்து பெற்ற தொகையை இப்போது திருப்பி கொடுத்தால் அது ஜக்காத்தாக கருதப்படுமா? படிப்பு செலவுக்காக வேண்டிய ஒரு இயக்கத்தில் என்ன செய்கிறாங்க, நான் படிக்கணும் ஒரு 100,000 கல்வி கடன் தாங்கன்னு வாங்குகிறாங்க. அந்த இயக்கத்திலேருந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இவர் சம்பாதிக்கிறவர் ஆகிட்டார், படித்து கிழிச்சு பட்டம் வாங்கி என்ன செய்கிறாரு, சம்பாதிச்சு அந்த 100,000 திருப்பி கொண்டே அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. எங்கே வாங்கினாரோ அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. அது ஜக்காத்தாக கருதப்படுமான்னு கேட்குறாங்க. அது ஜக்காத்தாக கருத பண்ணி கொடுக்க தேவையே இல்லை. உங்களுக்கு வந்து அந்த இயக்கத்திலேருந்து கொடுத்தது வந்து இயக்கத்துடைய காசை தரல, உங்களுக்கு சொந்தமான காசு தந்திருக்கிறாங்க. ஜக்காத்து காசை தந்தார்கள் என்று சொன்னால் அது உங்கள் காசு. அது அப்போ உங்களுக்கு சொந்தமான காசு தந்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்குறீங்க, இயக்கத்துக்கு கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் என்ன செய்யலாம், நமக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சுமா, நம்ம ஒரு ஏழைக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு தர்ம மாசி ஜக்காத்தில் இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம், தான தர்மம் கூடுதல் தர்மமாக வேண்டால் செய்யலாமே தவிர அது இயக்கத்துக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. இயக்கத்துக்காரங்க உங்களுக்கு கடனாக தரவும் இல்லை, அது ஜக்காத்தை கடனாக கொடுக்கவும் கூடாது. ஜக்காத்தை அது பின்னாடி நான் வளர்க்குறேன், ஜக்காத் பைத்துல் மான் வச்சுக்கிட்டு ஏழைக்கு சொந்தமானது அவனுக்கு கடனை கொடுத்து அவன்கிட்ட வாங்குறது என்னது, அவனுக்கு சொந்தமாக்கி கொடுக்கணும். அதுவும் தவறுங்கிறத பின்னாடி நம்ம வளர்க்குவோம். அதனால் ஜக்காத்தை உங்களுக்கு படிப்பு செலவு தந்தார்கள்ன்னு சொன்னால் அது உங்கள் காசு, அதை திருப்பி கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. அது ஜக்காத்துலேயும் வராது. அது வச்சுருந்தோம். நம் நாட்டில் வருமானம் வாங்கும் நபராக இருந்தால் அவருடைய மொத்த வருமானத்திலிருந்து, முதல்வருக்கு சொன்ன கேள்வி தான் இது, மாதம் 10-30% அரசாங்கம் வரி எடுக்கிறது. இதில் வரி போக மீதமுள்ள பணத்தை மட்டுமே சம்பளமாக வாங்குகிறோம். 10,00,000 வந்தால் 7,00,000 தான் நமக்கு கிடைக்கிறது, 30% எடுத்துக்கிறாங்க. நபி காலத்தில் ஜக்காத் என்பது அரசாங்கம் வசூலிக்கும் வரியாகத்தான் இருந்திருக்கிறது. அப்படி இருக்க நமது பணத்தில் அரசாங்கம் எடுக்கும் வரி ஜக்காத்தில் சேராதான்னு கேட்குறார். இஸ்லாமிய நாடுகளில் ஜக்காத் வசூலிக்கப்படுவது இல்லையா, அல்லது நாம் கொடுக்கும் 2.5% சேர்த்து ஜக்காத்து கொடுத்தால் 32 வந்துடுமே, முதல்ல 30 கொடுத்துட்டார்ல வரி, இப்போ ஒரு 2.5 கொடுத்தா 32 வந்துடுமேனு கேட்குறாரு. நம்ம விலைக்கிட்ட வரின்னா என்னன்னு கேட்டால், இஸ்லாம் வந்து ஜக்காத்தை எதுக்கு செலவு பண்ண சொல்லுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது, அதுக்கு செலவு செய்வது இல்லைன்னு விரிவாக விளக்கிட்டோம். செலவு செய்வது மட்டும் இல்லாமல் எதுக்கு செலவு செய்யணும்னு இஸ்லாம் சொல்லுது, 8 வகை. நீங்கள் அரசாங்கத்து வரியை கொடுத்துட்டு ஏழைக்கு ஜக்காத்து இருக்குது, நான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு 100,000 தாங்கன்னு அரசாங்கம் தருமா? இந்த ஜக்காத்தில் வந்து அது ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு தான் அந்த ஜக்காத், அல்லது கடனாளிகளுக்கு கொடுக்கறது தான் ஜக்காத். அரசாங்கத்துக்கு மனு போடுறீங்க, என்கிட்ட வரி வாங்குறீங்க, நான் கடனாளியாக இருக்கிறேன், நான் வந்து கடனாளிக்கு வரியிலேருந்து எனக்கு தாங்கன்னு கேட்டால் கடனாளிக்கு தருவானவன், எந்த கடனாளிக்காவது அரசாங்கம் தருவானா? கடனாளிக்கு கடன் தந்து வட்டிக்கு தருவான். அரசாங்கத்தில் உங்களுக்கு தருவதாக இருந்தால் என்ன செய்வான், வங்கியிலேருந்து கடன் தருவான். அது என்ன கடன், வட்டி கடன். உங்கள்கிட்ட வந்து சம்பாதிக்கிறதுக்கு தருவானே தவிர இந்த கடனை கழிச்சுட்றேன், நீ எத்தனை 100,000 கடன் கொடுக்கேன், இந்தா நான் தந்துடுறேன் ஃப்ரீயாக தருவானா? தரமாட்டான். அப்போ இஸ்லாத்தில் ஜக்காத்தை எதுக்கு செலவழிக்கணும்னு முறை இருக்கிறது, அதில் எந்த வகையினர் கேட்டாலும் அதை தரமாட்டாங்க. ஜக்காத்தை செலவழிக்கிறது இல்லை, அது செலவழிக்கக்கூடாத எல்லாத்துக்கும் செலவழிக்கிறார்கள். அதனால் வந்து வரிக்கும் ஜக்காத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் வாழுகிற நாட்டில் ஒரு நிர்பந்தத்தில் வரியை போடுறான், நீங்கள் என்ன செய்கிறீங்க, வரியை கொடுக்குறீங்க. ஜக்காத்துங்கிறது இந்த பணிகளுக்கு உள்ளதுன்னு போது தனியாக நீ கொடுத்தானே ஆகணும்,
அந்த பணி ரசூல்லாவுடைய காலத்தில் ஜக்காத்து வசூலித்தாங்கன்னா அதில் இந்த பணிக்கு தான் செலவு செஞ்சாங்க. ரசூல்லா காலத்தில் வரி வச்சா ரெண்டு வரி இதில் தான், ஒரு வரியை தான் வசூலித்தாங்க. அந்த வரியை இந்த எட்டு வகைக்கு செலவழித்தாங்க. எட்டு வகை என்னென்னு பிறகு வளர்க்க போகிறோம். எட்டு வகை செலவழித்தாங்க. இந்த ஊதாரித்தனத்தை செலவழிக்கலை. இப்போ இந்த நாட்டில் உள்ள உலகத்தில் உள்ள பணத்தை எப்படி செலவழிக்கிறாங்களோ அப்படி செய்யலை. அதனால் ரசூல்லா காலத்தில் ரெண்டு ஒன்றாக இருந்ததுனால இவங்க செய்கிறவரை கம்பேர் பண்ணக்கூடாது. இது வரி இதுக்கும் ஜக்காத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க 90% உங்கள்கிட்ட வரியை பிடுங்கிட்டாலும் சரி தான், அது ஜக்காத் ஆகாது. அந்த 10% என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுத்தா ஆகணும். மனைவிக்கு தங்கம் வாங்கி கொடுத்தால் மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? ஏற்கனவே அந்த பணத்திற்கு ஜக்காத்து கொடுத்து விட்டோங்கிறார். ஜக்காத்து கொடுத்த பணத்தில் இருந்து மனைவிக்கு தங்கம் வாங்கி கொடுக்குறார். அப்போ ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், அந்த தங்கம் வாங்கி கொடுக்குறேன் என்று சொன்னால் நீங்கள் வந்து மனைவிக்கு அன்பளிப்பாக கொடுக்குறேன்னு அர்த்தம். மனைவி தங்கம் வாங்கி ஒருத்தருக்கு அன்பளிப்பாக வந்து விட்டாலே கொடுக்கணும். இப்போ உங்கள் கையில் இருக்கிற காசு உங்களுக்கு உரியதாகத்தான் இருக்கும், மனைவிக்கு உரியதாக ஆகாது. கணவன்ட்டு இருக்கிற காசுக்கு மனைவி சொந்தக்காரங்கள ஆக மாட்டாங்க, மனைவி இருக்கிற காசுக்கு கணவன் சொந்தக்காரர் ஆக மாட்டார். அப்போ உங்களுக்கு சொந்தமான ஒரு நகையை வாங்கி நீங்கள் உங்கள் மனைவிக்கு நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்தீங்கன்னா மனைவிக்கு வருவாய் வருகிறது, மனைவிக்கு அது இன்கம், மனைவியுடைய இருப்பில் அது அதிகரித்து கொள்ளும், மனைவியுடைய அக்கௌண்ட்டில் அது ஆடாயி சேர்ந்து கொள்ளும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன செய்யணும், மனைவி கொடுக்க தான் வேணும். சரி, நம்ம கணவனிடமிருந்து ஒரு வருவாய் வந்திருக்கு, வருவாய் இப்படி தானே வரும், யார் மூலமாக தானே வரும் வருவாய், என்ன மானத்தை பொறுத்து நான் கொடுத்தேன் வருவாயின்னா இப்படி தான் கணவன்ட்டிருந்து வரும், அவாப்பாட்டிருந்து வரும், மகன்ட்டிருந்து வரும், நண்பன்ட்டிருந்து வரும், முதலாளிட்டிருந்து வரும், ஏதோ இதாவது வகையிலான வருவாய்ங்கிறது. அப்போ வருவாயின்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாலும் என்ன செய்யணும், அதை கொடுக்க தான் வேணும். இப்போ நீங்கள் மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களா, மனைவிக்கு அந்த அந்த நகை சொந்தக்காரங்கள் ஆயிடுறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் சொந்தக்காரங்க, அந்த காசுக்கு நீங்கள் சொந்தக்காரர், நீங்கள் சொந்தக்காரராக இருந்த காசுக்கு நீ என்ன நகையை வாங்கி இந்த நீ வச்சுக்கன்னு மனைவிட்டு கொடுக்குறீங்க. ரூபாயை கொடுத்த மாதிரி தான், ரூபாயை கொடுத்தாலும் அதை அர்த்தம், நகையை கொடுத்தா அந்த அர்த்தம் தான். அப்போ இந்த மனைவியுடைய மதிப்பில் வந்து இந்த ரூபாய் வந்து ஆடாகிறது. அதனால் என்ன செய்யணும், ஜக்காத்து கண்டிப்பாக கொடுக்கத்தான் வேணும். அந்த நகைக்கு உள்ள ஜக்காத் நீங்கள் வேணால் கொடுக்கலாம், விரும்பினா என்ன செய்யலாம், ஏன்னா சொன்ன கேள்வி தான். ஜக்காத்து பணத்தில் வந்து கிணறு கட்டி கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. ஒரு ஊரில் வந்து தண்ணி பஞ்சமாக இருக்குது, எங்களுக்கு வந்து ஜக்காத்து பணத்திலேருந்து ஒரு கிணறு வெட்டி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஊரில் கேட்குறாங்க, அல்லது ஒரு பள்ளிவாச நிர்வாகத்தில் கேட்குறாங்கன்னு வைங்களேன். கிணறுன்றால பொதுவானது தானே, அப்படி கிணறு கட்டி கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. அது ஜக்காத்துங்கிறது வந்து அதனுடைய பயன்பாடு உங்களுக்கு சொல்லப்பட்டுருச்சு, எட்டு வகைன்னு இருக்குது. இந்த ஜக்காத்து வந்து கிணறு கட்டி கொடுத்தல் என்பது பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் இது கொடுக்கப்படாது, யார் வேணாலும் எடுத்துகிட்டு போவாங்க. தண்ணியை வந்து என்ன செய்வாங்க, யார் வேணாலும் பயந்து போயிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஜக்காத்து கொடுக்குறதா இருந்தால் அந்த ஏழைன்னா அவன் கையில் அவன் பயன்படுத்துகிற விதமாக கொடுக்கணும். நீங்களாக ஒரு இன்னதுக்கு தான் செய்யணும்னு தேர்ந்தெடுத்து செய்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. ஜக்காத் ஏழைகளுக்கு கொடுங்க, மிஸ்கின்களுக்கு கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கல. அப்போ கிணறு கட்டி கொடுத்தல் என்பது வந்து அவனுக்கு கொடுத்ததை யாருக்கு நீங்கள் கொடுத்தி, அந்த கிணறை கிணறு கொடுத்தீங்கன்னா அந்த கிணறுக்கு சொந்தக்காரன் யார் அது சொல்ல முடியாது, எல்லாருக்கும் உள்ளது தானே, பொதுவானதாக போயிடும். அது வழிபோக்குகள் போனோம் வந்தவன் யார் வேணாலும் வியாபாரம் பண்ணுறவங்க கூட அந்த வண்டியில் நினச்சி கொண்டு விற்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவான். ஒரு கிணறு கட்டி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது ஜக்காத்துடைய விநியோகத்தில் வராது. நீங்கள் கிணறு கொடுக்குறதா இருந்தால் உங்களுக்கு கூடுதல் தர்மத்தில் கிணறுக்கெல்லாம் நன்மை இருக்கிறது, கிணறு கட்டி போனால் நன்மை இருக்குது. அப்போ ஜக்காத் அல்லாத பணத்திலிருந்து என்ன செய்யுங்க, நீங்கள் கிணறு கட்டி அதுக்குரிய சதகத்தின் ஜாரியாக நிலையான தர்மம் இருக்குல்ல அது வரும். அதில் வந்து யார் வேணாலும் அது பயன்படுத்திட்டு போவாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஜக்காத்துலேருந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்கவுங்களுடைய வறுமையை வந்து அவன் தான் தீர்மானிப்பான். நீங்கள் கிணறு தான் இப்படி தீர்மானிப்பிய, அவன் அதை விட ஒரு தேவை உள்ளவனாக ஒருத்தன் இருப்பான். இந்தாடா உனக்கு 10,000 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு முக்கியமான தேவை அவனுக்கு இருக்கும். 10,000 ரூபா தரமாட்டேன், கிணறு தான் வெட்டி தருவேன், அவன் வீட்டு உன் வயலை காட்டு, உன் தோட்டத்தை காட்டு, கிணறு தான் வெட்டி தருவான். அது அவனுக்கு தேவையில்லாமல் கூட இருக்கலாம், அதை விட தேவைகள் இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு சொந்தமாக்குறது என்று சொன்னாலேயே அது குறித்த முடிவு அவன் எடுக்கணும். அவனுக்கு சொந்தமாக்கிட்டோம்னா அந்த காசை வச்சு அவன் என்ன செய்யணும், நம்ம கிணறு வாங்குறதா அல்லது போர் போடுறதா அது அடிப்பை போடுறதா என்ன நம்ம முடிவு எடுப்பான். அதை இது அல்லாத வேறு சோத்துக்கு பயன்படுத்துறதாங்கிறதெல்லாம் அவன் டிசைட் பண்ணுவான். அதனால் கிணறு கட்டி கொடுக்குறது எதுக்கு இதை கேட்குறாங்கன்னு கேட்டால், இலங்கையிலேருந்து இதை கேட்டிருக்கிறாங்க. இலங்கையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சவுதியிலேருந்து பைத்து ஜக்காத்துன்னு வச்சுருக்கிறாங்க. ஜக்காத்துடைய நிறுவனம்னு கவர்மெண்ட்லேருந்து ஜக்காத் வாங்குறாங்கள்ல, அதை பல நாடுகள்லையும் உள்ளவங்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி பைத்து ஜக்காத்துன்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறாங்க. அந்த பைத்து ஜக்காத்துலேருந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எங்கே பல இயக்கங்கள் நாங்கள் கிணறு கட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பணத்தை வாங்குறாங்க. அவனும் இந்த ஜக்காத்து பணத்தை இதுக்காக அந்த கேள்வி வருது. இந்த கேள்வி இலங்கையிலேருந்து வந்தனால சொல்ல, எதுக்கு இது வருதுன்னு கேட்டால், அந்த ஜக்காத்து பணத்தை அந்த பைத்து ஜக்காத்துக்கு அரபியில் கடிதம் எழுதி போட்டு இந்த ஊர்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், கிணறு கட்டி கொடுக்கணும், கிணறுக்கு பணம் தாங்கன்னு ஒன்று அவன் ஜக்காத்துலேருந்து அனுப்புகிறான். அதை வச்சு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அங்கங்கே கிணறுகளை தோண்டி வச்சுருக்கிறாங்க.
அதை போய் நாங்கள்லாம் போய் பார்த்தோம், முக்கால்வாசி ஊரில் தேவையே கிடையாது அந்த கிணறு. இது வந்து அந்த கிணறுலேருந்து தான் அந்த ஃபாயிதா கிடைக்கும். அவன் வந்து ரியால் கணக்கில் கொடுத்துருவானா, இவங்க ரூபா கணக்கில் தான் அதை கணக்கு பார்க்குறது. 100,000 ரூபா செலவானால் 100,000 ரியால் அனுப்பிட வேண்டியதான். அவன் 100,000 ரியால்னு எடுத்துக்கிடுவான். நீங்கள் 100,000 ரூபா செலவு பண்ணீங்கன்னா 100,000 ரியால், 100,000 ரியாலை வாங்க வேண்டியது, 100,000 ரூபாயை செலவு பண்ண வேண்டியது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நடக்கிறது. கிணறு கட்டின இடங்கள் நிறைய கிணறுகளை நானே போய் பார்த்துருக்குறேன். இலங்கையில் ஜக்காத்துன்னு கட்டினா அங்கே ஒரு கிணறே தேவையே கிடையாது. ஏன் அதுக்கு வந்து மெனக்கட்றாங்கன்னு கேட்டால், இப்படி மெனக்கட்டால் அதில் ஒரு ஃபாயிதா இருக்குது. நம்ம வந்துட்டு வாங்கி இப்படி கொடுத்தோம்னு சொன்னால் கிணறு கட்டுவதன் மூலமாக 75% இவங்களுக்கு லாபம் கிடைக்கும். 25% தான் செலவு பண்ணுவாங்க. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, கிணறுங்கிறதுக்கு பெரிய ரிஸ்க் எடுத்து தனியாருக்கு உங்கள் தோட்டத்து கிணறு வேணுமா போட்டு தர்றோம், உங்கள் வீட்டு கிணறு இல்லாமல் இருக்குதா போட்டு தர்றோம்னு கேட்குவாங்க. கேட்டு தனி நபர்களுக்கு கிணறு வெட்டி கொடுக்குறது. ஏன்னா அவன் கிணத்துக்கு அவன் கொடுக்குறான், அவன் என்ன அர்த்தத்தில் கொடுக்குறான்னு கேட்டால், அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, தண்ணி பஞ்சமாக இருக்குது, எல்லோரும் கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த நேரத்தில் இது எல்லாருக்கும் பயன்படுமேன்ற அடிப்படையில் கூடும்னு வச்சுருக்குறாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கிணறு வந்து தேவையில்லாமல் அதை விட அது அவசியமான தேவைகள்லாம் மக்களுக்கு இருக்கும் பொழுது கிணறு கட்டி கொடுக்கறதுக்காக செய்கிறதுனால தான் இந்த கேள்வி கேட்கப்படுது நான் நினைக்கிறேன், இளைஞர்கள் கேட்டதுனால. அதனால் கிணறு என்பது கிணறு, நிழல் கூடை கட்டி விட்றீங்க வெயிலில் நம்ம எல்லாமே நிற்கிறாங்க, அது பஸ் ஸ்டாண்டில் நிழல் கூடையை கட்டி விட்டு நான் ஜக்காத்து கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? அதை செய்யுங்க, அது வந்து உங்களுடைய தர்மத்திலேருந்து செய்யுங்க, கூடுதலான தர்மத்தில் செய்யுங்க. அது எப்படி யாருக்கு பயன்படும், அது யாருக்கு சொந்தமாக கொடுத்து எவனுக்கு அது போய் சேரும் சொல்ல முடியும், யாருக்கு வேணாலும் உள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளதுனால அந்த கிணறு கட்டி கொடுத்தல் என்பது அதில் வராது. இலங்கையிலேருந்து கேட்குறாரா, 15-ஆம் உரையின் போது ஒரு கிரிட்டிக்கலாக கேள்வி வைக்கிறார், என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தனது தேவைக்கு செலவழிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட அமானித பணத்திற்கு, அதாவது கடனிற்கு ஜக்காத் இல்லை என்று கூறினீர்கள். நம்மகிட்ட அமானிதமாக ஒருத்தர் தந்து வச்சுருந்தார்னு சொன்னால், அல்லது கடனாக தந்து வச்சுருந்தார்னு சொன்னால், அதுக்கு என்ன இல்லை, நமக்கு ஜக்காத்து கடமை கிடையாது, அவருக்கு கடமை இருக்கும். நமக்கு ஜக்காத்து வாங்கி வச்சுக்கிற ஆளுக்கு என்ன இல்லை, நம்ம அதுக்கு உரிமை இல்லையில, ஜக்காத்து இல்லைன்னு நம்ம சொன்னோம். அதில் அவர் என்ன கேட்குறாருன்னா, அப்படியானால் நான் 10,00,000 ரூபாயை கடன் வாங்கினேன், வாங்கி எனது தேவைக்கு செலவு செய்து விட்டேன். 10,00,000 ரூபா கடனை வாங்குறாரு, கடன் வாங்கி கடனுக்குரிய சொத்துலாம் மட்டும் இல்லை, கடனுக்கு வாங்கி செலவழிச்சிருக்கிறார், செலவழிச்சு விட்டார். அதுக்கப்புறம் வந்து 10,00,000 ரூபா வருமானம் நான் திரட்டுறேன் கஷ்டப்பட்டு, அந்த 10,00,000 ரூபாயை திருப்பி அவருக்கு கொடுத்து விட்டேன். 10,00,000 ரூபா கடனை வாங்குறேன், செலவழிச்சு விட்டேன். 10,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன், அது கொடுத்து விட்டேன். அப்போ இது எதில் எதுக்கு ஜக்காத்து, இதுக்கு ஜக்காத்து இருக்கா இல்லையா? அதுக்கு 10,00,000 ரூபா இப்போ செலவழித்ததுனால இவருடைய பணமாயிருதில்லை. இப்போ முதல்ல கடனாளியாக இருக்கிறாருங்கிற வகையில் அவர் ஜக்காத்து இல்லைன்னு போயிடும். ஏன்னு கேட்டால், அவர் கடனாளி செலவழிச்சிட்டாரு, கடனாக செலவழித்து இவர் ஜக்காத்து இவர் கொடுப்பார் கையில் இல்லையே, அவனுக்கு அவங்க ஆசையில் இவர்கிட்ட இருக்குது, அவனுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கேன்னு ஒரு காரணம் சொல்கிறோம்ல. அந்தபடி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ என்ன செஞ்சிட்டாருன்னா, ஜக்காத்தோட அந்த கடனை வந்து அடைச்சிட்டார், கடனை வாங்கினார், 10,00,000 ரூபாயை கஷ்டப்பட்டு திரட்டி நினைஞ்சிட்டாரு, செலவு கடன் வாங்கி சாப்பிட்டார், சொத்து பத்து வாங்கலை, கடனை வாங்கி செலவழிச்சிட்டார். 10,00,000 ரூபாய்க்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து இந்த அப்பா உன் கடனை கொடுத்து விட்டார். இப்போ வந்து நான் கடனை இப்போ கொடுத்து விட்டேன், இப்போ எனக்கு ஜக்காத்து இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டால், இவர் இந்த கடனை கொடுத்துட்டார்ல, அப்போ இவர் வந்து செலவழித்தா இவருக்கு காசு செலவழிச்சுக்கிற அர்த்தம். ஏதாவது இவர் கடனை இப்போ திருப்பி கொடுத்துட்றாருல, 10,00,000 ரூபாயை கொடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம், அவர் ஏற்கனவே செலவழித்த 10 ரூபாய் வந்து அவர் தனக்கு செலவழித்து கொண்டார்னு அர்த்தம். அப்போ அந்த பணத்தை ஜக்காத்து கொடுக்கத்தானே வேணும். கடனை கொடுக்கும் பொழுது ஜக்காத்தை கட் பண்ணிவிட்டு கொடுக்கணும், ஜக்காத்தையும் சேர்த்து. அவனை கட் பண்ண ஒத்துக்கிற மாட்டான், கடனை கொடுக்கணும். அந்த கடன் வந்து நம்ம 10,00,000 ரூபாய் அவங்க காசை செலவழிச்சிருக்கிறோம், நம்ம செலவழித்த காசு தான் இது அப்படின்னு சொல்லும்போது, அந்த கடனாக செலவழித்தது அவருடைய காசை செலவழித்ததாக இப்போ ஆயிரும்ல, கடன் காசை நீங்கள் செலவழிச்சு விட்டீங்க, இப்போ 10,00,000 திருப்பி கொடுத்துட்டீங்க, அப்போ நீங்கள் செலவழித்த யார் காசு, உங்கள் காசு, நேற்று அவங்க காசு. நீங்கள் கடனை திருப்பி கொடுத்தவொடனே யார் காசை நீங்கள் செலவழிச்சிருக்கிறீ, உங்கள் காசை தானே நீங்கள் செலவழிச்சிருக்கிறீங்க. அப்போ உங்கள் காசை நீங்கள் செலவழிச்சியல்னா அதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்க தானே வேணும். நீங்கள் கடனை கொடுக்கும் பொழுது நம்ம கடன் நிறைவேறிச்சு, நம்ம ஏற்கனவே செலவழிச்சிருக்கிறோம், அந்த பணம் நம்ம வருவாயில் தான் செலவழிச்சிருக்கிறோம், அதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கணும்னு விளங்கி கடனை கொடுக்கும் பொழுது அதுக்குரிய ஜக்காத்தையும் சேர்த்து, அவர் கொடுத்தவையில்லை, கடனை கொடுத்துருங்க, அதுக்குரிய ஜக்காத்தை எடுத்து என்ன செய்யுங்க, அது அதுக்குரிய முறையில் கொடுத்துடணும், அது கடமையாயிரும். நான் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறேன், மாதம் 16,200 சம்பளம் பெறுகிறேன், அடுத்த மாதத்திற்கான உணவிற்கான தொகையும் 6,000 தனியாக தந்து விடுகிறார்கள். இப்போது சம்பளத்திற்கு மட்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, அல்லது சம்பளம் மற்றும் உணவுத் தொகை இரண்டிற்கும் சேர்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு.
இதில் என்னென்று கேட்டால் சம்பளம் வந்து 16,200 வாங்கிடுறாரு, அதில் எந்த கொஸ்டின் வராது. சாப்பாட்டுக்குன்னு ஒரு 6,000 கொடுக்குறாங்க. இந்த சாப்பாட்டுங்கன்னு கொடுக்குறதா அதில் சேர்த்து 16,622 சேர்த்துக்கிறதா, அல்லது சாப்பாட்டுக்கு தானே தந்தான் அப்படின்னு எடுத்துக்கொள்வதான்னு கேட்குறாரு. என்னட்டா அந்த 6,000 ஆடாவுதல் இவருக்கு 6,000 சேர்த்தான் கொடுப்பான். 16,200 இந்த ஒரு 6,000 22,200 கையில் வாங்கிடுவார். வாங்கும்போது எப்படி அது வரும்னு கேட்டால், உங்களுக்குரிய ஊதியம் 16,200, உங்களுடைய சாப்பாடு வகைக்கு அலவன்ஸ்ன்னு சொல்லி ஒரு 6,000 சொல்லி விவரத்தோடு தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த 6,000 சாப்பாடு தானே தந்தான், அதனால அதுக்கு ஜக்காத்துக்கு அதை கழிச்சுட்டு அவன் சம்பளம்னு தந்தது இவ்வளவு தானே, 16,200 தானே அப்படின்னு சொல்லி ஜக்காத்துக்கு கொடுக்கணுமா 6,000 கொடுக்கணும்னு கேட்குறாரு. இதை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட சாப்பாடுக்குன்னு தந்தாலும் அவன் ஏன் உங்களுக்கு சாப்பாடு தரணும், சாப்பாடுக்கு எதுக்கு தரணும்னு, அதுவும் சம்பளம் தான் சம்பளத்தை என்ன செய்கிறான், சில பேர் என்ன செய்வான்னு கேட்டால் சாப்பாட்டுக்குன்னு கொடுக்காம சம்பளத்தை 22,000 கொடுத்துருவான். சில பேர் என்ன செய்வான்னா அந்த சாப்பாட்டுக்கு இது லீவு எடுப்பாங்க இல்லை, அதுக்காக வேண்டி இப்படி பண்ணுவாங்க. பிரிக்கிறதுக்குன்னு கேட்டால் இந்த எல்லா நாள் சாப்பாடு நாள் 30 நாளைக்கு சாப்பிடாமல் இருந்தான்னு வைங்க, அதை வச்சு காசு திருப்பி பண்ணுவாங்க. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா ரெண்டையும் பிரிச்சிருவாங்க. பிரித்து செய்கிறதுனால அர்த்தம் என்னென்னு கேட்டால் அந்த 16,000 அந்த 6,000 சேர்த்து தான் சம்பளம். அவன் பிரிக்கிறது எதுக்கு பிரிக்கிறானா, ஒரு காரணத்துக்கு அவன் பிரிக்கிறான். இந்த 6,000 வந்து நீங்கள் அவன்கிட்ட வேலை செய்ய தருவானா, இந்த 12,200 வேலைக்கு உரிய சம்பளம், நீங்கள் இன்னும் ராஜினாமா பண்ணிட்டேன் எனக்கு சாப்பாடு செலவுக்கு மாதம் மாதம் 6,000 தாங்க அவர் தருவானா, அப்போ அந்த 6,000 என்னது சம்பளம் தானது. 6,000 சாப்பாடுங்கிற பேரில் தந்தாலும் உங்களுக்கு அவன் சாப்பாடுங்கிற பேர் தர்றான், அவன் சாப்பாடுங்கிற பேரில் தருவதும் சம்பளம் தான். நமக்கு அப்போ அரசாங்கத்தில் வர்ற வருமானம்லாம் பல பேரில் தர்றான்ல, அந்த படி பஞ்சப்படி இந்த படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகை உங்களுக்கு வரும். சம்பளம்னு ஸ்கேல் ஒரு அளவு தான் வச்சுருப்பாங்க. சம்பளம்னு ஒரு ஸ்கேல் ஒரு 50,000 போட்டான்னு சொன்னால் அவனுடைய மொத்த சம்பளம் வந்து 80-90 கிட்ட வந்துடும். அப்போ என்ன சார் ஸ்கேல் மட்டும்தான் நான் பார்ப்பேன், 50,000 அந்த 40,000 பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? எந்த வகைக்கு தந்தால் உங்களுக்கு என்ன பஞ்சப்படி அந்த படி இந்த படின்னு போட்டு என்னமோ தருவாங்க, அதெல்லாம் தந்தால் கூட அதெல்லாம் சேர்த்து உங்கள் காசு தானே, உங்கள் கணக்கில் 90,000 ஆடாகி போயிடுதுல்ல நம்ம. அதனால் இந்த வகை வகையை அவங்க பிரித்து தந்தாலும் உங்கள் வேலைக்கு தானே தர்றாங்க, நீங்கள் வேலை செய்யிட்டு தரமாட்டாங்களே, வேலைக்கு தான் தர்றாங்கன்னு சொல்லும்போது அந்த 6,000 சம்பளமாக தான் எடுத்துக்கொள்ளணும். நிறைய பேர் கேட்டாங்களே நாங்கள் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு செலவாகி விடுதுண்டு, அப்போ அவருக்கு உங்களுக்கு அநீதியாக போயிடும்ல. ஒருத்தர் இருக்கிறார் நான் 1,00,000 சம்பளம் வாங்குகிறேன், 27 வாடகைக்கும் சாப்பாட்டுக்கும் போயிடுதுன்னா அப்போ அவருக்கு என்ன ஆகுது, அதை கொடுன்னு நம்ம சொல்கிறோம் அவருக்கு. இவர் கொடுக்க வேணான்னு சொன்னோம்னா அது என்னங்க, ஒரே அவர் கையிலேருந்து செலவழித்தா கொடுக்கணும், அவங்களே செலவழித்தா கொடுக்கக்கூடாதுன்னு என்ன நியாயம்னு கேட்க மாட்டாங்களா? நியாயமாக இருக்கணும்ல எல்லா சட்டமுமே. அதனால் இதுவும் சம்பளம் தான், 6,000 சாப்பாட்டுக்குன்னு கொடுத்தாங்க. வேறு வேறு காரணம் தான் கொடுப்பாங்க, கார் அலவன்ஸ் இந்த அலவன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. என்னத்தை கொடுத்தாலும் எதுக்கு தர்றான், அந்த வேலைக்குரிய தான். நீங்கள் வேலை செய்கிறதுக்கு சம்பளத்தை பிரித்து பிரித்து தருவாங்க. விளங்குதா? ஓட்டி ஓட்டி பார்த்தா அதுக்கு தருவாங்க. இது ஓட்டிக்குள்ளே நீங்கள் சொல்ல முடியுமா? ஓவர் டைம் பார்த்தா என்ன செய்வான், ஞாயிற்றுக்கிழமைக்கு வேலை பார்த்தீங்கன்னா அது கூடுதலாக ஓட்டின்னு தருவான், சம்பளத்தில் வராது, கணக்கில் வராது. நாலு ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்துருக்குறீங்க, அன்றைக்கி லீவு நாள், நீங்கள் வேலை பார்த்ததுனால ஓவர் டைமுக்குரிய சம்பளம்னு சொல்லி தருவாங்க. அது நான் சம்பளம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே சம்பளம் தான். உங்களுக்கு ஒரு நிறுவனத்தில் கிடைக்கிறது உங்களுக்கு எது வருவாயின்ட்டு கையில் வந்து விடுகிறதோ அது எல்லாமே நம்மளோட வருவாய் தான், கொடுக்கத்தான் அவன் அப்போ தான் சுத்தமாகும். அது அந்த ஆளுக்கு தான் கொடுக்கணும். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதில் என்னென்னு கேட்டால் காசாக கொடுக்காம சோத்தை போட்டான்னு வைங்க கணக்கு பண்ண முடியாது, சாப்பாடை கொடுத்துட்டான்னு வைங்க அப்போ திங்க கொடுக்குறதுக்கெல்லாம் ஜக்காத்து வராது, அது உடமையாக்க மாட்டாங்க. காசாக கொடுக்காமல் என்ன செய்கிறான்னு கேட்டால் 100 வேலை வச்சுருப்பாங்க, அவன் சாப்பாடு போட்டுருவான் அதுக்கு, அவனுக்கு அவனுடைய சாப்பாட்டுக்கு எவ்வளோ காசு என்ன அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. சோறு போட்டுருவான் வேலையாளுக்கு, அவன் என்ன செய்கிறான், வேலையாளுக்கு சோறு போடுவதுங்கிறத அது ஒரு கடமைன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் அது உங்களில் ஆடாவாது, அதில் உங்களுடைய வருவாயில் போய் என்ன செய்யாது, சோறுதுன்றதுனால 150 அக்கௌண்ட்டில் ஏறுமாண்டா ஏறாது. அப்போ அந்த மாதிரி உணவாக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கேட்க முடியாது, கிளைம் பண்ண இயலாது. உணவுக்கு காசாக தந்துட்டாங்கன்னா சம்பளமாக தான் தர்றான். உணவாகவே தந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு போய் நம்ம எப்படி கணக்கு போட்ட மாட்டேன், கிளைம் பண்ணுவீங்க எனக்கு வரவே இல்லையா, என் கையில் அந்த காசு வரவே இல்லைன்னு தான் சொல்லுவோம். அதையும் பார்த்துக்கணும். ஜக்காத்து கொடுக்கக்கூடிய பணத்தை பணமாகத்தான் கொடுக்கணுமா அல்லது சொந்தக்காரங்களுக்கு சாப்பாடு போட்டுடலாமான்னு கேட்குறாரு. இப்போ ஜக்காத்து கொடுக்குற பணத்தை வந்து இன்ன மாதிரி தான் கொடுக்கணும்னு மார்க்கத்தில் சொல்லப்படலை, கொடுக்கணும்னு தான் இருக்குது. பல மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க, அதாவது உணவுப் பொருள். அந்த காலத்துலலாம் உணவுப் பொருள்கள் வந்து இந்த சமைச்சு கொடுக்குற உணவுப் பொருள் ரொம்ப கம்மி. பேரிச்சம்பழத்தை கொடுப்பாங்க, அது அப்படியே சாப்பிட்றது தான், அது உணவு தானே. பேரிச்சம்பழத்தை கொண்டு ஜக்காத்தை கொடுப்பாங்க, அது அப்படியே உணவாக சாப்பிட்டுக்கிடலாம். கிஸ்மிஸ் பழத்தை வந்து ஜக்காத்தை கொடுப்பாங்க, அது அப்படியே சாப்பிட்டுக்கிடலாம். சில பொருள் இந்த ஆடு மாடு கொடுத்தா அதை சமைச்சு சாப்பிடுவாங்க, சமைச்சு சாப்பிட கொடு, கோதுமையை கொடுத்தா சமைச்சு சாப்பிடுவாங்க. சில விஷயங்கள் வந்து சமைக்காமல் சாப்பிட்டு கொடுப்பாங்க. அப்போ என்ன மாதிரி கொடுக்கணும்னு மார்க்கத்தில் சொல்லப்படலை, உணவாக தான் கொடுக்கணுமாண்டு. ஆனால் நம்ம அந்த கொடுக்கறது நம்ம இன்றைக்கி சிந்தித்து பார்க்குற நேரத்தில் வந்து
பொருளாக நீங்கள் கொடுத்தீங்க என்று சொன்னால் அவனுக்கு அதிக நன்மை கிடையாது. நீங்கள் வந்து ஜக்காத்து பணம்னு வைத்து என்ன செய்கிறீங்கன்னா, நீங்களாக ஒரு பொருளை வாங்கி ஒரு மூட்டை அரிசி உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தேன்னு சொன்னால் அவன் திங்கிற அரிசி வேறையாக இருக்கும். நீங்கள் அரிசியை கொடுத்துட்டேன்னு வரும், அவன் சாப்பிட்றது வந்து அதை விட வேறு ஒரு பிராண்டையோ வேறு ஒரு பொருளையோ விரும்பக்கூடியவனாக இருப்பான், அல்லது அவன் கோதுமையை விரும்புகிறவனாக இருப்பான். நீ அவனுக்கு கொண்டே அரிசியை கொடுப்பீங்க, அப்போ அவனுடைய விருப்பத்துக்கு தகுந்தவாறு அது பயன் தராது. நீ கொடுத்தா ஜக்காத்து நிறைவேறும். எது நன்மைன்னு பார்க்கணும். காசை கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நீங்கள் இப்போ உயர்தரமான 80 ரூபா அரிசி வாங்கி கொடுக்குறீங்க, அவன் என்ன கணக்கு பண்ணுவான்னா, நம்ம 40 ரூபா அரிசி 2 மூட்டை வாங்கிடலாமே 2 மாதத்துக்கு அவன் நினைப்பானவன், காற்று வாங்குற அளவில் இருக்கிறவனுக்கு நீங்கள் எதுக்கு அந்த பொருளை வாங்கி கொடுக்குறீங்க? அவனுக்கு காசை கொடுத்தான் கிடைக்காத காலமா? அந்த காலம் மாதிரியா கிடைக்காத காலமா? கையில் காசு இருந்தால் எந்த உணவு வேண்டாலும் எப்போ வேணாலும் வாங்கிட்டு போக போகிறான். அப்போ பணமாக கொடுப்பது தான் ஏழைகளுக்கு அதிக பயன் தரக்கூடியது. பொருளாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பொருளை என்ன செய்வான்னு கேட்டால், அவன் சாப்பிடாத ஒன்றா இருந்துச்சுன்னு சொன்னால் அடிமாட்டு வலிக்கு ஒன்று விற்றுருவான். அவனுக்கு ஒரு பொருளை கொடுக்குறிய, அந்த பொருளை அவன் யூஸ் பண்ணுற பொருள் இல்லை, அவனுக்கு பஜார் விலையும் தெரியாது. நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த ஒரு மூடையை கொண்டு இந்த 500 ரூபாய்க்கு வச்சு இது போட்டு அடுத்தாட்ட கொண்டே கொடுப்பான். 1000 ரூபாய்க்கு உள்ள அவனுக்கு 500 ரூபா தான் தேவை. அப்போ 1000 ரூபா பொருள் 500 ரூபாய்க்கு விற்றுவான், என்னடா அவனுக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அப்படி நிறைய ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி உதவிகள் பொருளாக கொடுக்கறதுனால, பொருள் எப்போ கொடுக்கலான்னு கேட்டால், அந்த வெள்ளம் புயலில் பாதிக்கப்பட்டு போர்வை இல்லாமல் பாய் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது போய் அந்த பாய் தான் உங்களுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து பாய் தான் வாங்கி கொடுக்கணும். அது நம்மளாக சிந்திக்கிறது தான். நீங்கள் எப்படி கொடுத்தாலும் செல்லும், உணவாக கொடுத்தாலும் செல்லும், இந்த மாதிரி கொடுத்தாலும் செல்லும். நன்மை எதுன்னு சிந்திச்சு பார்த்தா சொல்கிறேன். நன்மை எதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், அவருக்கு பணமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு அதிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏழைகளுக்கு அதிக நன்மை தரக்கூடிய, அதுக்கு தானே ஜக்காத்து கொடுக்குறோம். அவங்க தீர்மானிச்சுட்டு போகிறாங்க, அரிசி வாங்குகிறோம் அரிசி வாங்கிக்கிறோம், கோதுமை வாங்குறவன் கோதுமை வாங்கிக்கிறோம், தேவையில்லாத நெய்யெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க ஜக்காத்து காசுலேருந்து. அவன் நெய்யை யூஸ் பண்ண மாட்டான், வறுமையில் உள்ளவன், நமக்கு எண்ணத்துக்கு நெய். அப்போ அவன் காசை கொடுத்தேன்னா நெய் தேவைப்படுறோம், நெய்யை வாங்கிக்கிறான். நெய் வேணாங்கிறவன் சாதாரண கடலை நெய் வாங்கி சாப்பிட்டு போயிடுவான். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த முந்திரி திராட்சைலாம் வாங்கி கொடுப்பாங்க ஜக்காத்து பணத்துலேருந்து. அது அவன் அவங்க சாப்பிட்றவன் யார் சாப்பிடுவோ வசதி உள்ளவங்க சாப்பிடுவாங்க. ஒரு ஏழை என்ன செய்வான், இந்த முந்திரி பழங்காசுக்கு நம்ம 1 கிலோ அரிசி வாங்கிடலாமே, முந்திரி பருப்புடைய காசுக்கு 2 நாள் பசி போயிடுமே அவன் நினைப்பான்ல. அதனால் வந்து காசாக கொடுக்குறது தான் என்னது சிறப்பு, அதில் நன்மை அதிகம். மார்க்க ரீதியாக கிடையாது, நன்மைன்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் நல்லது. அடுத்து வந்து, நேற்று சொன்னதில் கேள்விக்கு பதில் திருப்திகரமாக இல்லை என்னென்று கேட்டால், சஹாபாக்களோ சவுதியோ செய்வது மார்க்கத்தின் ஆதாரம் இல்லை என்று கூறும் நீங்கள் அதை ஆதாரமாக கொடுத்தது வருத்தத்தை தருகிறது. ரசூலுல்லாஹ் யமனிற்கு இப்படி ஒரு சாய்ஸ் கொடுத்தார்களா? அந்த யமன் கேட்டாங்கள்ல, அதை கேள்வி என்ன கேட்குறாருனா, யமன் நாட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள் நாடு வேறு உங்கள் நாடு வேறு, எங்கள் ஜக்காத்தை நாங்கள் வாங்கி பண்ணிக்கிறோம், உங்கள் ஜக்காத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு இன்றைக்கி சொல்கிறான்னு வைங்க, அது சரியான்னு கேட்குறாங்க. அதாவது இஸ்லாமிய அரசுன்னு ஒரு அரசுக்குள்ளே இருந்தால், ஒரு ஆட்சிக்குள்ளே இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஆட்சிக்கு தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு நேரத்தில் பல ஆட்சி இருக்கலாமாங்கிறத வந்து விரிவாக நம்ம விளக்கிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சே தவிர, அதுக்கு பிறகு வந்து அது ரசூல்லா கட்டளைகளாக இடலை. ஒரு ஆட்சி தான் இருக்கணும்னு எந்த கட்டளையும் இடலை. அப்படி கட்டளை இடாத காரணத்தினால தான் மாவியா ஒரு பக்கம் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார், அலி ஒரு பக்கம் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். ஏன் அப்படி பண்ணாங்கன்னு கேட்டால், அது எந்த ஒரு சட்டமும் இல்லை, நீ ஆதாரம் காட்ட இயலாது. உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆட்சி தான் இருக்கணும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் வசூலித்த காரணம் என்னென்னு கேட்டால், ஒரு ஆட்சியில் அவங்க வந்துட்டாங்க. பஹ்ரைனோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க இஸ்லாமிய ஆளுகையில் வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க தனி நாடு கிடையாது. அப்போ அபூபக்கர் சித்திக் அதெல்லாம் கேட்குறாரு, அபூபக்கர் ஏன் போர் செஞ்சாங்கன்னு கேட்டால், அவங்க தனி நாடு கேட்டவங்கள்ட்ட போய் போர் செய்யலை, உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஜக்காத் தரமாட்டேன்னாங்கல்ல, போர் செய்வேன்னு சொன்னது யாரோட போர் செஞ்சாங்க, மதீனாவில் இருந்து இந்த நாட்டுக்குள்ளே இருப்பேன் நான் ஜக்காத் தரமாட்டேன். அப்படி இன்னொரு நாட்டுக்காரன் பாரசிக்காரன் தரலங்கிறக்காக அபூபக்கர் சித்திக்கு போர் தொடுக்கலை. பாரசி நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன்லாம் பல நாட்டில் உள்ளவங்கலாம் ஜக்காத் தரலன்ற சண்டைக்கு போனாங்க. ஜக்காத் தரலன்னு சொன்னவங்க யாருன்னு கேட்டால், அன்றைக்கி சஹாபாக்கில் இருந்தவங்க தான், அவங்க தான் ஜக்காத் தரமாட்டாங்க. அவங்க வந்து இஸ்லாமிய குடியரசில் இருக்கிறாங்க. அபூபக்கருடைய ஆட்சி எவ்வளோ இருந்துச்சோ அந்த எல்லைக்குள்ளே இருந்துக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்படின்னு கேட்டால், நாங்கள் வேறு ஒரு ஆட்சியில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், அவங்கள வந்து இங்கே தான் கொடுக்கணும், சவுதியில் தான் கொண்டு கொடுக்கணும்னு சொல்வதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் கிடையாது. அதுதான் நம்ம சொன்னோம். அப்போ இன்றைக்கி உள்ளது நம்ம ஆதாரமாக காட்டலை. ஆதாரம் நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், சவுதியில் இந்த மாதிரி பல நாடுகளாக பிரிஞ்சு போச்சு, எதை நீங்கள் இஸ்லாமிய ஆட்சின்னு முடிவு பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல. ஒரு ரசூலுல்லாஹ் காலத்தை விட்டுருங்க. இன்றைக்கி உள்ளது தான் கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி உள்ள நிலையில் சவுதிக்காரன் நான் தான் இஸ்லாமிய நாடுங்கிறான், கத்தார்காரன் நான் தான் இஸ்லாமிய நாடுமா, பஹ்ரைன்காரன் நான் தான் இஸ்லாமிய நாடுமா,
அப்போ எவனை இஸ்லாமிய இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஜக்காத் கொடுப்பீங்க? யாருக்கு உரிமை கொண்டாட முடியாது, எல்லாமே சமந்தான். இப்போ அப்போ அவன் நாங்கள் இதான் அவங்க நாடுன்னு அமைத்து கொண்டானே, ஆனால் அவனை வந்து அமைக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு மார்க்கத்தில் ஏதாவது தடை இருக்காண்டா? இல்லை, அது நிர்வாக ரீதியாக அமையும். சில நேரத்தில் அல்லாஹ் நாடினால் இந்த 12 கலீஃபாக்கள் வரைக்கும் ஒரே ஆட்சி இருந்தது. 12 கலீஃபாக்களுக்கு அப்புறம் நெஞ்சிருச்சு, நிறைய மாறிவிட்டது. 12 கலீஃபாக்கள் வரைக்கும் தான் ஒரே ஒரு ஆட்சியாக நீடித்தது. 12 கலீஃபாக்கள் வரிசையாக 12 கலீஃபாக்கள், அது 12 கூட அலி மாவியாவுடைய காலத்தில் ஒரு ஆட்சி இருக்கவில்லை. அந்த குறிப்பிட்ட அந்த இடைப்பட்ட காலத்தில் முழு மக்களுடைய ஆதரவு பெற்ற ஆட்சியாக இருக்கவில்லை. இவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சோண்டு இருந்தது. மீதி உள்ள காலங்களில் அதுவும் ஜுபேர் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணார். அவருடைய ஆட்சியில் வந்து ஒரு மக்கா அந்த ஏரியா மட்டும்தான் அவர்கிட்ட இருந்துச்சு, முழு அரபு நாடும் இல்லை. இதை கழித்து இந்த மூணுவரை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 கலீஃபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த 12 கலீஃபாக்களுடைய ஆட்சியில் தான் ஒரே நாடாக இஸ்லாமிய நாடு இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே இஸ்லாமிய நாடுக்கு 12 கலீஃபாக்கள் எவ்வளோ நாள் வரேன், ஒரு 200க்குள்ளே முடிஞ்சு போயிடும். அப்போ அதுக்கு பிறகு உள்ள காலத்துலலாம் என்ன வருதுன்னு கேட்டால், அங்கே ஒரு நாடு, இங்கே ஒரு நாடு, அவர் ஒரு நாடு, இவர் ஒரு நாடு, உஸ்மானியா, அப்பாசியா, அப்படி இப்படின்னு ஃபாத்திமியா, அவங்க கோத்திரத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, ஒவ்வொரு பகுதியை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் தான் ஆட்சின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி வரும்போது இதான் அவர் கேள்வி கேட்குறாரு. இப்படி வந்துருச்சு, இப்படி வந்த பிறகு எல்லா ஜக்காத்தையும் மதீனாவுக்கு தான் கொடுக்கணுமா, அல்லது இவர் நாட்டுக்கு இவர் கொடுத்துக்கலாமா என்று தான் அவர் கேள்வி கேட்டார். அப்போ இப்போ இதை வந்து இவனுக்கு இவருக்கு தான் கொடுக்கணும், எந்த ஆதாரத்தை சொல்லுவீங்க? சவுதிக்கு தான். இப்போ நீங்கள் சொல்கிறபடி சொன்னால் என்ன செய்யணும், சவுதிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லணும். சவுதிக்கு தான் கொடுக்கணுக்கு என்ன ஆதாரம் கிடையாது. இப்போ சவுதியை இஸ்லாமிய ஆட்சி கிடையாது, அவங்க இஸ்லாத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்து இன்றைக்கி உள்ள சவுதியை சொல்ல முடியுமா? அனைத்து இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்களையும் என்ன செய்கிறான், அவங்கள அனுமதித்து விட்டு மற்ற நாடுகளை விட இவன் மோசமாகிட்டு போயிட்டுருக்கிறான். குவைத்து இந்த நாட்டை கம்பேர் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுடைய இது படு மோசமான ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கு. இப்போ யாற்று கொண்டே கொடுக்குறது. அதனால் நாடுங்கிறத வந்து ஒரே நாடாக இருக்கணும், ஒரே கிலாபத்தாக இருக்கணும்னு யார் சொல்கிறாங்களோ அதுக்கு ஒத்த ஆதாரம் காட்டணும், காட்ட முடியாது. அதனால் வந்து நம்ம சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறோம், ஒரே ஆட்சி இருக்கணுங்கிறதுக்கு. அது இது வந்து ஒரு இதில் விளக்குறதுக்கு போதுமா டைம் இல்லை, இதை வந்து 2 விளக்கியிருக்கிறோம். 10 நபித்தோழர்கள் வரலாறுங்கிற தலைப்பில் அதில் விரிவாக நிறைய ஆதாரங்களை வலிக்கிறோம். அதையெல்லாம் இந்த சகோதரர் பார்த்தாருன்னா அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள். சரியா? அடுத்து வந்து இன்னும் முடிய மாட்டேங்குது கேள்வி. நான் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவன். அதாவது ஆஸ்திரேலியாவில் குளிர்சாதன பெட்டிகள், எலக்ட்ரானிக் பொருட்கள் போன்ற மறு உபயோக பொருட்களை விட்டு செல்கிறார்கள். அவை குறைந்தபட்சம் 30,000 ரூபாய்க்கு சமமானவை. அந்த சொத்துக்களை நாங்கள் விடுவிக்க நேர்ந்தால் ஜக்காத்து என்ன? ஒன்று. ரெண்டாவது கேள்வி, இந்த நாட்டில் அரசாங்கம் எங்களுக்கு சில இலவசங்கள், சில நேரங்களில் பண வடிவில் மற்றும் பொருட்கள் அல்லது சேவைகளை வழங்குகிறது. இந்த விஷயங்களில் ஜக்காத்தின் கருத்து என்ன? அந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்யும்னு கேட்டால், சில இலவசமாக என்ன செய்கிறோம், அதை தர்றோம், இங்கே நம்ம நாட்டில் கொடுக்குறாங்கல்ல டிவி தரோம், அதை தரோம், அந்த மாதிரி ஏதோ இலவசங்கள் பொருள்களாக கொடுப்பாங்க இவ்வளோ இருக்குது, அல்லது இலவசங்கள்னு சொல்லி பணம் கொடுப்பாங்க இவ்வளோ இருக்குது. அந்த நாட்டில் சில நேரங்களில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் 1,00,000 ரூபா தரணுன்ற ஏதோ ஒரு பணத்தை அறிவிப்பாங்க இவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி அரசாங்கத்திலேருந்து வந்தால் நாங்கள் கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. எதுலேருந்து வந்தாலும் கொடுக்கணும். உங்களுக்கு அரசாங்கத்தில் வந்தால் என்ன, ஒரு தனிநபர் தந்தால் என்ன, அவர் பணமாக தந்தால் என்ன, பொருளாக தந்தால் என்ன, 10 பவுன் நகையை தந்தால் என்ன, இப்போ அதுக்குரிய காசை தந்தால் என்ன, எல்லாம் ஒன்று தான். அதனால் உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து எந்த வகையில் வந்தாலும் சரி, எந்த நபர்கிட்டேருந்து வந்தாலும் சரி, ஒரு எதிர்கிட்டேருந்து உங்களுக்கு அன்பளிப்பாக வந்தாலும் சரிந்தால் உங்களுக்கு வந்துருச்சுல, நீங்கள் அந்த பொருளுக்கு சொந்தக்காரங்களாக ஆகிட்டீங்க, அதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்தா அவனும் இந்த விஷயம் ஓகே. முத கெட்ட கேள்வி என்ன கேட்குறாருன்னா, அந்த பழைய பொருளை சொல்கிறார், செகண்ட் ஹேண்ட் பொருள். அதாவது சில ஆளுக்கு செகண்ட் ஹேண்ட் பொருளை விட்டுட்டு போயிடுவாங்க, அதை யார் வேணாலும் எடுத்துக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் பொருள் வந்து மறு உபயோக பொருட்களை விட்டு செல்கிறார்கள். விட்டு செல்கிறார்கள்னு கேட்டால், ஒரு வீட்டு வாடகைக்கு இருக்கான்னு வைங்களேன், அவன் இருக்கிற எல்லாத்தையும் வச்சுட்டு விட்டுட்டு போயிடுவான். அடுத்த ஆள் வாடகைக்கு எடுக்கும், அவன் எடுத்துக்கிறான் எல்லாத்தையும். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், அந்த மாதிரி உதாரணமாக இருக்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன் அந்த கேள்வியை. அப்போ மறு உபயோக பொருட்களை வந்து விட்டு செல்கிறார்கள். அப்போ இதுக்கு என்ன மதிப்பு? இதுக்கு இது ஒரு கிடச்சி போச்சு. இப்போ நான் ஒரு வீட்டுக்கு குடி போகிறேன், அந்த வீட்டில் வந்து ஏற்கனவே இருந்தால் விட்டுட்டு போன பொருளாம் இருக்குது. ஏற்கனவே இருந்தால் ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு போயிருக்கிறான், வாஷிங் மிஷின் வச்சுட்டு போயிருக்கிறான், ஓவன் வச்சுருக்கிறான், பல தரப்பட்ட பொருள்களை வச்சுருக்கான், எல்லாமே செகண்ட் ஹேண்டு யூஸ் பண்ணப்பட்ட பொருள். அப்போ எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் அதுக்கு அந்த மாதிரி ஒரு பொருள் வரும். அப்போ இந்த மாதிரி செகண்ட் ஹேண்டு பொருள்களுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கணுமா, அதை நம்ம அடைகிறோம்ல என்று கேட்குறாங்க. எதுக்குமே நம்ம என்ன செய்யணும்னா, உலக நடைமுறையை பார்க்கணும். இந்த செகண்ட் ஹேண்டு பொருள்களுக்கெல்லாம் அவனுடைய சொத்தில் யாராவது சேர்ப்பாங்களா? யூஸ் பண்ண பொருளை விற்க முடியுமா, நினச்சபடி விற்க முடியுமா? செகண்ட் ஹேண்ட் பொருள்களுக்கு வந்து எந்த மதிப்பும் சொல்ல முடியாது. அப்போ செகண்ட் ஹேண்ட் பொருள்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே முடியாது. அந்த செகண்ட் ஹேண்ட் பொருள்லாம் கணக்கு பண்ணி உன்ட்ட 1 ரூபா இருக்குன்னு யாராவது பேசுவாங்களா?
நம்மள்ட்ட இருக்க பழைய காலத்தில் வாங்கின டிவி எல்லாத்தையும் கணக்கு போட்டு உன்னிடத்தில் சொத்து இவ்வளோ இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? உலக நடைமுறையில் இப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? அதை எடுத்துக்கொள்ளலாம். உலக நடைமுறையில் பயன்படுத்துகிற பொருள்களாக உங்களுக்கு யாராவது தந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து சொத்தில் ஆடாவாது. பயன்படுத்துகிற பொருள் நீங்கள் பயன்படுத்திக்கலாமே தவிர அது ஒரு பணம் போலவோ ஒரு கேஸ் தங்கம் மாதிரி என்ன செய்ய முடியாது, அதை பயன்படுத்த முடியாது. நகை மாதிரி உள்ள பயன்படுத்தி தந்தால் அது ஆகும். தங்க நகையை பயன்படுத்திட்டு 10 வருஷம் பயன்படுத்திட்டு தந்தால் என்ன, புதுசாக தந்தால் என்ன, அதுக்குரிய மதிப்பு மாறாது. ஆனால் சில பொருள்கள் பயன்படுத்தினா ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பயன்படுத்திட்டீங்கன்னா என்ன வயிறு, அந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் தூக்கி போட்டு எதுக்கு அவன் விட்டுட்டு போனான், உனக்கு ஆவாது தானே விட்டுட்டு போனான், எதுக்கு அவன் விட்டுட்டு போகிறத ஏற்கனவே இருந்தவன் விட்டுட்டு போகிறான்னு சொன்னால் இதை எடுத்துகிட்டு போய் ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி நீங்களும் விட்டுட்டு தான் போகணுமே தவிர நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. நாளைக்கு நீங்கள் காலி பண்ணிட்டு போகும்போது என்ன செய்வீங்க, நீங்கள் விட்டுட்டு தான் போவீங்க. அப்போ நம்ம கணக்கில் ஆடானா தான் என்ன செய்யணும், அதுக்கு வந்து காத்து கொடுக்கணும். பழைய பொருளுக்கெல்லாம் என்ன கிடையாது, அதுக்கு மதிப்பு போட்டு கொடுக்க முடியாது. கத்தார் நாட்டில் சுயமாக தொழில் செய்கிறேன். கத்தார் நாட்டில் உழைத்த வருமானம் மூலம் தாய் நாட்டில் பல சொத்துக்களை வாங்கினேன். அவை எனது பெயரிலும் எனது மனைவி பெயரிலும் உள்ளது. இது தவிர எனது மனைவியின் தாயார் மூலம் கிடைத்த நிலத்தில் குடியிருப்பதற்கு வீடும் கட்டியுள்ளேன். மேலே குறிப்பிட்ட சொத்துக்களின் இன்றைய மதிப்பு சுமார் 6 கோடி. இதன் ஜக்காத் வந்து 15 லட்சம் ரூபாய் ஆகிறது. எனக்கு ஜக்காத் பற்றி போதிய விளக்கம் இல்லாத காரணத்தினால் நான் இதுவரை எனது உழைப்பில் 1 ரூபாயினும் ஜக்காத்தாக கொடுக்கவில்லை. இப்போ எந்தளவுக்கு ஜக்காத் சட்டம் மக்களை சென்றடையலன்னு பாருங்கள். இப்போ தான் விளங்கியிருக்கேங்கிறார். அதனால் இது பயனுள்ள தலைப்புண்டோம். நம்ம எடுத்ததுலே பயனுள்ள தலைப்பு என்னென்னு கேட்டால், நிறைய பேருக்கு இதனால் அந்த கடன், நிறைய பேருடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்த கடன் கொடுத்தவங்களாம் எனக்கு தெரியாமல் நான் 10 லட்சம் கடனாக இருந்துச்சு, மன உளைச்சலாக இருந்துச்சு, என்னோட தள்ளுபடி பண்ணி விட்டேன் அப்படின்றாருன்னா அவருக்கும் கடன் இல்லாமல் போயிடுறாரு, இவருக்கு மன உளைச்சல்லாம் போயிடுதா இல்லையா. அந்த மாதிரி நிறைய நன்மைகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ சொல்கிறத பார்த்தா 1 ரூபா கூட ஜக்காத்தனை கொடுக்கலை. அல்ஹம்துலில்லா, உங்களின் இந்த உரையின் மூலம் அல்லாஹ் எனக்கு போதிய அறிவையும் இந்த ஜக்காத்தை உடனே கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. இந்த 15 லட்சம் ரூபாய் உடனடியாக என்னிடம் தற்போது இல்லை. 15 லட்சம் கொடுக்கணுங்கிறத ஒத்துக்கிறார், ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் சில நபர்கள் கடன் தர வேண்டி உள்ளது. இந்த இவர் தான் இந்த கடன் பெயர், இந்த கடன்களை ஜக்காத்தின் பெயரால் கழித்து விட்டு மிகுதி 5 லட்சம் ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. விளக்கம் தரவும். தாராளமாக என்ன செய்யலாம், செய்யலாம். வந்து நீங்கள் கடனுக்கு தான் கொடுக்கலான் இருக்கு, அல்லவா அனுமதிச்சுட்டானே. அதனால் நீங்கள் 15 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா கடன் வச்சுனா கடனை குடிச்சு விட்ருங்க. நீங்கள் 15 லட்சத்தில் 10 கொடுத்துட்டீங்க, இப்போ இன்னொரு 5 லட்சத்து தான் கொடுக்க வேண்டியிருக்குது. அது கரெக்டான விஷயந்தான். அது கடனாளிக்கு கொடுப்பதற்கு மார்க்கத்தில் உள்ளது. அடுத்து என்ன கேட்குறாருன்னா, நாம் எந்த இடத்தில் இதுக்கு விவரமாக முடிஞ்சு சொல்லிட்டோம், அதனால் ஷார்ட்டாக போகிறேன். இந்த விஷயத்தை விலைக்கு முன்னாடி சொல்லிட்டோம். அத்துடன் எந்த இடத்தில் வாழ்கிறோமோ அந்த இடத்தில் உள்ளவர்களுக்கு தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சிலர் கூறுகின்ற உண்மையா? இப்போ சென்னையில் வசூலிக்கிற ஜக்காத்தை வந்து மதுரை கொடுக்கக்கூடாது. அதாவது ஒரு ஊரில் வசூல் பண்ணோம்னு சொன்னால் அந்த ஊருக்கு தான் செலவழிக்கணும்னு சில மூலவிகள் சொல்கிறாங்க. பலருக்கு அதை கேட்குறாரு, இப்படி மார்க்கத்தில் இருக்கான்னு கேட்குறாங்க. இப்படி மார்க்கத்தில் இல்லை. எங்கே வசூலித்தாலும் என்ன செய்யலாம், ஒரு பொதுவான அரசாங்கம்னு சொன்னால் அந்தந்த ஊரில் வசூலித்து அந்த ஊர் கொடுக்கணுங்கிறது ஒரு அரசாங்கத்தின் நிலைப்பாடாக இருக்க முடியாது. ஒரு ஊர் செழிப்பான ஊராக இருக்கும், ஒரு ஊர் செழிப்பு கம்மியான ஊராக இருக்கும், அவன்கிட்ட வாங்கி இவனுக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர அவன் செழிப்பான ஊருக்கு மறையாக நம்ம கொடுக்க போகிறோம் அப்படி தேவைப்படாது, அப்படி கிடையாது. அதுபோல் ஆதாரமாக ஹதீஸ்லேயும் ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டால், புகாரில் 1395 ஹதீஸில் வந்து என்ன செய்கிறாங்க, இல்லை புகாரில் வந்து 6979 ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்கன்னா, பனு சுலைம்னு ஒரு கூட்டத்தாருடைய ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. பனு சுலைம்ங்கிறவங்க மதீனாவை சேர்ந்தவங்க கிடையாது, வேறு பகுதியில் உள்ளவங்க. பனு சுலைம்ங்கிற கூட்டத்துக்கு வசூல் பண்ண அனுப்புகிறாங்க. அவர் வசூல் பண்ண ஜக்காத்தை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வர்றார். இவங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான், பரவாயில்ல கேட்ட ஹதீஸ் தான். கொண்டு வரும்போது இது ஜக்காத்து, இது எனக்கு அன்பளிப்பாக தந்தாங்கன்னு என்ன செய்வார், பிரித்து வைப்பார். ஜக்காத்தெல்லாம் திரட்டிக்கிட்டு வந்து இது வந்து இதான் இதெல்லாம் ஜக்காத்து, இது நான் வசூலுக்கு போன இடத்துல எனக்கு அன்பளிப்பாக தந்தாங்கன்னு சொல்லுவார். அப்போ ரசூலுல்லாஹ் கடுமையான கோவப்பட்டு, உனக்கு அன்பளிப்பாக தந்தாங்களா, நான் ஒரு வேலைக்கு அனுப்பியிருந்தேன்னு சொன்னால் அதுக்கு தந்தாங்கன்னா ஜக்கா எங்கே தந்தாங்கன்னு அர்த்தம், நீ வந்து வீட்டில் கொண்டா தந்திருப்பாங்களா, உனக்கே அவன் தரணு அப்படின்னு சொல்ல கடுமையாக திட்டுவாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அது ரெண்டாவது அது பின்னாடி விளைக்கிறோம். நமக்கு தேவையான பாயிண்ட் என்னென்னு கேட்டால், பனு சுலைமுடைய ஜக்காத்தை வசூலித்து இங்கேயே வாங்கிட்டு வர்றாங்க, அங்கே செலவழிச்சிட்டு வர வேண்டியது. ஆனால் பனு சுலைம்ங்கிறது வேறு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் போய் ஜக்காத்தை வசூலித்து அவர் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கணக்கு கேட்குறாங்க, கொண்டு வந்து இங்கே தான் ஒப்படைக்கிறாரு. அப்போ மதீனாவில் உள்ளவர்களுக்கு தான் அங்கே தான் செலவு பண்ணப்படுகிறது. அப்போ பனு சுலைமுடைய ஜக்காத்தை நீ வந்து அங்கே வசூல் பண்ணிட்டு கணக்கு கொண்டு வர என்னென்னு கேட்கலாம்ல, வசூல் பண்ணிட்டீங்களப்போ அங்கேயே விநியோகம் பண்ணிட்டு கணக்கை மட்டும் கொண்டாந்து கொடுன்னு சொல்லலையில, அந்த பணத்தை வசூலித்து இங்கேயே கொண்டு வந்தாங்க.
இன்னும் சொல்ல போனால் ஜக்காத் வசூலிக்கு அனுப்பியவர்கள் எல்லாம் கொண்டாந்து இங்கே தானே கொடுத்தாங்க மதீனாவில். இவங்களாம் பார்த்து தானே எங்கெங்கே இப்போ தேவை இருக்குதோ நிறைவு செஞ்சாங்க. அந்தந்த ஊரில் நிர்வகிக்கிற மாதிரி இப்போ அதிகாரம் கொடுக்கலையே. வசூலிக்க போனவர்கள்லாம் வசூல் பண்ணி கொண்டாந்து இங்கே தான் கொடுப்பார்கள், ரசூல்லாட்ட தான் கொடுப்பார்கள். கொடுத்ததை ரசூல்லாட்ட செய்வாங்கன்னா எது பலவீனமான பகுதி, எது வறுமையான பகுதி, எது தேவையான பணின்னு பார்த்து முடிவு செய்வாங்க. அந்த புகாரில் 6779 ஹதீஸ் பிரகாரம் அது வந்து அந்த வாங்கின இடத்தில் தான் வசூல் செய்யணுங்கிறது சட்டத்தில் இல்லை என்பது தெளிவாகிறது. சரி அப்பச்சா, சரி முக்கவசம் ஒன்று கொஞ்சோன்னு கேள்வி தான் இருக்குது, அதனால் நாளைக்கு சரியாக நாளைக்கு வந்து இந்த கேள்வியும் போக உரைக்கும் இடம் இருக்குன்னு சார்லாம் வேறு முடிச்சு சார்